जीवन मुक्ति प्रदम देवम परमहंस नित्यानंदर ओर वाळुम अवतार पुरुषर पिरप्पिलिरुंदे ज्ञानत्तै ज्ञान शक्तियै वेळिप्पडुत्तिय पिरवि योगी तमिळिलुम ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர், லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140-க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர், 1,000,000-க்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1,000,000-க்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி, அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலய. அருணாச்சலம் எனும் ஆனந்த சக்தி, இதுதான் இன்றைய சத்சங்கத்தின் நாம் உணரப்போகின்ற சத்தியம். நாம் ஆழமா சில சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். குறை பிரசவத்தில் குழந்தைகள் பிறந்தா இன்குபேட்டர்னு சொல்லி வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு தேவையான உணவு, வேற வெப்பநிலை, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்குபேட்டரில் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதே போல் அது ஒரு குறைப்பிரசவ குழந்தை உயிரோடு வாழ வேண்டும்னா, இந்த சமூக சூழலோடு தாக்கு பிடிக்கணும்னா இன்குபேட்டர் வேணும். அதே மாதிரி ஒரு ஞானி இந்த பூமியில் இறங்கி இந்த பூமிக்குள் ஞானத்திற்குள் மலர்ந்து முழுமையடையணும்னா ஒரு ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் இன்குபேட்டர் வேணும். அருணாச்சலம், இந்த திருவண்ணாமலை அது மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்குபேட்டர். அருணாச்சலம் ஸ்பிரிச்சுவல் இன்குபேட்டர்.
மீண்டும் 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 ஞானிகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்ற ஸ்தலம், இருக்கின்ற க்ஷேத்திரம். அதாவது மொத்த நகரமும், நகரம் மட்டும் இல்ல அத்தனை பேருடைய உணர்வினுடைய பாகமுமே ஆன்மீகம் தான். ஆன்மீகம் அப்படிங்கிறது வாழ்க்கையுடைய பாகமாக, வாழ்க்கையினுடைய அங்கமாக கரைந்து விட்ட ஒரு இனிமையான ஊர். அருணாச்சலம் எனும் ஆனந்த சக்தி பொங்கி பிரவகித்து கொண்டிருக்கின்ற இனிமையான இந்த இடத்திலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். சில பேர் நினைக்கலாம் இது ஆனந்த சக்தி பொங்கி பிரவகிக்கலாம் சொல்றாங்களே சாமி, எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியல, ஏதோ ஒரு கல்மலை இருக்கு, நாமளும் வந்தோம் பார்த்தோம். ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில சத்தியங்கள் உண்டு. ஸ்ரத்தை ஏற்படுமானால் கல்லும் கடவுளாக நமக்கு வாழ்க்கையை உணர வைக்கும். ஸ்ரத்தை இல்லாது போனால் கடவுளே நேரில் வந்தாலும் ஐடி கார்டு கேட்போம், ஐடென்டிட்டி கார்டு கேட்போம். பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், செயல் இல்லாமல் உணர்வு மட்டும் இருக்குமானால் உணர்வு குறைந்து மந்தமாயிடும், இல்லை உணர்வு இல்லாமல் செயல் மட்டும் நடக்குமானால் சடங்காயிடும். ஆழமாக புரிஞ்சுக்கும், இந்த சத்தியம் உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும், ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். உணர்வு செயல், உணர்வு இருந்து செயல் நடக்காமல் இருந்தா, இப்போ நீங்க பார்க்கலாம் சில நேரத்தில் எப்போவாது உங்களுக்கு ஒரு நாள் விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் முழிச்சு திடீர்னு பக்கத்து வீட்டில் ஓடுற அந்த சுப்பிரபாதம் காதில் விழுந்து ஒரு இனிமையான உணர்வு உங்களுக்குள்ள மலர்ந்ததுன்னா உடனே எடுத்தோம், ஆஹா நாமளும் தினந்தோறும் எந்திரிச்சு காலையில் சுப்பிரபாதம் பாடி இந்த மாதிரி உட்காந்து அமைதியாக பூஜை பண்ணணும் தியானம் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அந்த உணர்வு செயலாக மாறாமல் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா தமசாக மந்தத்தன்மையாக மாறிவிடும். செயல்படுத்தப்படாத உணர்வு மந்தத்தன்மையாக மாறிவிடும். இன்னொன்று, வெறும் செயல் மட்டும் இருந்து உணர்வு இல்லாமல் போனால், நமக்கு அந்த மாதிரி எப்பவுமே உணர்ந்திருக்க மாட்டோம், ஆனால் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நீ சுப்பிரபாதம் பாடு காலையில் அது ரொம்ப நல்லது அப்படின்னு, உடனே செய்ய ஆரம்பிச்சிடுறது. இந்த விஷ்ணு சகசிரநாமம் படின்னு சொல்லியிருப்பாங்க, உடனே செய்ய ஆரம்பிச்சிடுறது. உணர்வு அதில் ஈடுபட்டிருக்க மாட்டோம், நமக்கு அதில் உணர்ந்திருக்க மாட்டோம், வெறுமனே அந்த புக்கை வச்சு என்ன பண்ணுறது, வேகமாக விஷ்ணு விஷ்ணு வஷக்கார உத பத் பிரபு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், எத்தனை நம்பர் வரைக்கும் படிச்சிருக்கோன்னு பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். உணர்வு இல்லாமல் செயல் மட்டும் செய்யப்படும் பொழுது சடங்காக மாறிவிடும். செயல் செய்யாமல் உணர்வு மட்டும் இருந்தால் தமசாக மந்தத்தன்மையாக மாறிவிடும். உணர்வும் செயலும் இரண்டும் ஒன்று சேரும் பொழுதுதான் ஆனந்தம் நமக்குள் பொங்கும். உணர்வும் செயலும் சேர்ந்து நமக்குள் பொங்குவதுதான் ஆனந்தம். உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். இன்னொரு உதாரணம் சொல்லலாம், சில நேரத்தில் ஏதாவது ஒரு இனிப்பை முதல் தரம் ருசிக்கும் பொழுது ஒரு உணர்வு ஏற்படும், ஒரு ருசி சுவை, இல்லை ஏதாவது ஒரு நபரை பார்க்கும் பொழுது, பிடித்த ஒரு நபரை பார்க்கும் பொழுது, மனதுக்கு உகந்த ஒரு நபரை பார்க்கும்போது ஏற்படுகின்ற ஒரு ருசி, அது ஐம்புலன்களாலே நாம் உணர்கின்ற ருசிகள். ஒரு செயலை, ஒரு விஷயத்தை முதல்ல அனுபவிக்கும் பொழுது ஒரு ஆனந்தம், ஒரு சுகம் ஏற்படலாம். ஆனால் அந்த சுகம் அந்த பொருளிலிருந்து தான் வருகிறது நினைச்சு திரும்ப திரும்ப அதே செயலை செய்தோமானால் அதே சுகம் தோன்றுவதில்லை. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு செயல் நமக்கு ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறது, சுகத்தை ஏற்படுத்துகிறது என்று நாம் நினைத்து கொண்டு அதே செயலை மீண்டும் மீண்டும் செய்தால் அதே சுகத்திற்குள் நுழைவதில்லை, அதே சுகம் கிடைப்பதில்லை. 10 இனிப்பு வாயில் போட்டு 11வது வாயில் போட்டால் திகட்டுது. அதே செயல் கூட அதே ஆனந்தத்தை அளிப்பதில்லை. காரணம் என்ன? இந்த சில விஷயங்களை ஆழ்ந்து புரிந்து கொண்டோமானால் உங்களுக்குள் நடக்கின்ற மலர்ச்சியைத்தான் ஸ்ரத்தைன்னு சொல்றேன். இந்த ஸ்ரத்தை உங்களுக்குள் மலருமானால் அருணாச்சலம் எனும் ஆனந்த சக்தியை உணர்வீர்கள். இந்த வினாடி உணர்வீர்கள், நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ இல்லை, இந்த வினாடி உணர்வீர்கள். ஸ்ரத்தையினுடைய சக்தி அதுதான், நமக்குள் மலர்கின்ற வினாடியே சத்தியத்தை காட்டக்கூடியது.
பட்டினத்தாருக்கு ஒரு வினாடியில தான் ஸ்ரத்தை மலர்ந்தது. அருணகிரிநாதருக்கு ஒரு வினாடியில தான் ஸ்ரத்தை மலர்ந்தது. ரமண மகர்ஷிக்கு ஒரு வினாடியில தான் ஸ்ரத்தை மலர்ந்தது. இந்த ஸ்ரத்தை மலர்கின்ற நேரத்தை தான் ஜீவன் முக்த காலம்னு சொல்றோம், ஞானம் அடைகின்ற நேரம்னு சொல்றோம். ஸ்ரத்தை மலர்ந்தவன் ஜீவன் முக்தனாக வாழுகின்றான். வாழும் பொழுதே எந்த பந்தங்களும் இல்லாமல், வாழும் பொழுதே ஆனந்தமாக வாழ்பவன்தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அருணாச்சலம்ங்கிறது ஆனந்த சக்தி என்று புரிந்து கொண்டவர்கள் வாழும் பொழுதே தான் கடவுளாக, கடவுள் நிலையிலே ஜீவன் முக்தர்களாக வாழுகின்றார்கள். அருணாச்சலம்ங்கிறது ஆனந்த சக்தின்னு புரிந்தா முன்னால் இருக்கின்ற கல்மலையும் கடவுள், இந்த உடம்பாக இருக்கின்ற நாமும் கடவுள் என்று உணர்வோம். ரெண்டுத்துக்குள்ளேயுமே கடவுள் சக்தி தான் இருக்குன்னு உணர்வோம். அது புரியல என்ன, வெளியில் இருக்கிற மலையும் கல்லாக இருக்கும், இந்த உடம்பும் ஜடமாக இருக்கும், ரெண்டுமே ஜடமாக இருக்கும். ஸ்ரத்தை மலராத பொழுது இரண்டுமே ஜடம், ஸ்ரத்தை மலர்ந்தால் இரண்டுமே இறைவன். ரொம்ப அழகா ராமகிருஷ்ணன் சொல்வாரு, வெளியில் இருக்கின்ற ஒரு கல்லிலே முதலிலே கடவுளை காண கற்றுக்கொண்டோமானால் இந்த உடலுக்குள்ளும் அதை காண அனுபூதியை நம் அனுபூதியாக காண முடியும். அது ரெக்கார்ட், வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது. பலவேறு மேடைகள், எத்தனாயிரக்கணக்கான மேடைகள் எனக்கு தெரியல, எத்தனை நூற்றுக்கணக்கான மேடைகள், எங்குமே வார்த்தைகளுக்காக நான் காத்திருந்ததில்லை, வார்த்தைகள் வராமல் தடுமாறியதில்லை, வார்த்தைகள் சிக்கியதில்லை. ஆனால் அருணாச்சலத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் தொண்டைக்குள் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல், வார்த்தைகள் வராமல் ஏற்படுகின்ற தடுமாற்றம், வார்த்தைகள் வராமல் பொங்குகின்ற ஆனந்தமயமான உணர்ச்சி பெருக்கு. பல்வேறு சத்தியங்கள் நான் வெளிவர வேண்டும், நான் வெளிவர வேண்டும் என்று தொண்டைக்குள்ளே மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலையே ஏற்படுத்துகின்றன. சில சத்தியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மனித வாழ்க்கையின் அடிப்படை லட்சியம் ஜீவன் முக்தி. ரொம்ப நேரம் வேற வேற கருத்துக்களை, வேற வேற வார்த்தைகளை அலங்கரித்து அப்படிதான் சொல்றதை விட நேரடியான சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மனித வாழ்க்கையின் லட்சியம் ஜீவன் முக்தி. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், வேறு எதுவுமே மனித வாழ்க்கையின் லட்சியம் கிடையாது. மனித வாழ்க்கையினுடைய லட்சியம், நாம பூமிக்கு வந்தப்போ எப்படி வந்தோமோ அதே பந்தத்தன்மையில் இந்த பூமியை விட்டு வெளியில போகக்கூடாது. இந்த பூமி, பூமி வாழ்க்கை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு. நம்ம எல்லாரும் விசிட்டர்ஸ் தான், நம்ம எல்லாருமே விசிட்டர்ஸ் தான். நம்முடைய ஆசிரமம் இருக்கிற இடம் விடுதி. விடுதினா என்ன அர்த்தம்னா, தமிழ விடுதின்னு சொல்றது தான். கேட்டாங்க, சாமி ஏன் விடுதியில் ஆசிரமம் வச்சிருக்க, வாழ்க்கையே விடுதின்னு சொல்றதுக்காகத்தான் விடுதியில் ஆசிரமம் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையே நாம வாழ்க்கையில தங்கியிருக்கிறதே விடுதியில் தான் தங்கியிருக்கிறோம், சில நாட்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. அருமையான ஒரு வாய்ப்பு. ஆழமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த மனித வாழ்க்கையின் லட்சியம் ஜீவன் முக்தி. நிறைய உண்மையில, உண்மையை சொல்லணும்னா, பல மேடைகளில் இந்த வேற வேற நிகழ்ச்சிகளுக்கு போகும்பொழுது சத்தியத்தை அதே மாதிரி சொல்ல முடியாது. மக்கள் எப்படி கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா மக்கள் விரும்புகிற விதத்துல தான், மக்கள் விரும்புவதைத்தான் சொல்ல வேண்டியிருக்கும். மனித வாழ்க்கையின் லட்சியம் ஜீவன் முக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீதி எல்லாத்தையுமே எக்ஸ்க்ளூட் பண்றேன், மீதி எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்றேன், மீதி எதுவாக இருந்தாலும் சரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அன்பர் வந்திருந்தாரு அமெரிக்கால இருந்து. சாமி எனக்கு ஒரே மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன உங்களுக்கு தான் எல்லாம் இருக்கே, ஏன் டிப்ரெஷன், எல்லாம் இருக்கிறதால தான் சாமி டிப்ரெஷன்னாரு. நான் அமெரிக்கா வரும்பொழுது எனக்கு என்னென்ன வேணும்னு நினச்சனும், 2 கார் வேணும், 2 வீடு வேணும், கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் வேணும், இனிமையான ஃபேமிலி வேணும், என்னென்ன வேணும்னு நினச்சனும். எல்லாத்தையும் அடையிறதுக்கு 10 வருஷம் ஆகும் நினச்சேன், ஆனால் 4 வருஷத்துலேயே அடைஞ்சு முடிச்சிட்டேன். ஆனால் இதையெல்லாம் அடைஞ்சா நான் எப்படி இருப்பேன்னு நினச்சனோ அப்படி இல்லை சாமி அப்படின்னாரு.
அடைய வேண்டிய பொருளை எல்லாம் அடைந்து விட்டேன், ஆனால் இந்த பொருளை எல்லாம் அடைந்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று நினைத்திருந்தேன், அதை அடையவில்லைன்னு சொன்னார். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மன தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் இரண்டே நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். வேறு எதனாலும் வாழ்க்கையின் இறுதியை உங்களுக்கு காட்ட முடியாது. வேறு எதனாலும் வாழ்க்கையின் அறுதி உங்களுக்கு புரிபடாது. வேறு எதனாலும் வாழ்க்கையின் சத்தியம் உங்களுக்குள் விளங்காது. வேறு எதை நோக்கி ஓடுவதும் விழலுக்கு இறைத்த நீர் காணல் நீரை பின்பற்றி ஓடி காலத்தை கழிப்பதற்கு சமம். பொதுவாக என்கிட்ட மக்கள் கேள்வி கேட்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற சீடர்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரே கேள்வியை ரெண்டு வேறு நபர் கேட்டால் ரெண்டு வேறு விதமான பதிலை சொல்லிடுவேன். சீடர் கேட்பார், இந்த இப்போ தானே சாமி ஒருத்தர் வந்து கேட்டார் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா வேணாமா, நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க, இன்னொருத்தர் வந்து கேட்டார் கல்யாணம் பண்ணிட்டுமா வேணாமான்னு, வேண்டாம் நீ சன்னியாசியாகனு சொல்கிறீங்களேன்னு. கேள்விக்கு பதில் அல்ல, கேட்பவருக்கு பதில். கேள்விக்கு பதில் அல்ல, கேட்பவருக்கு பதில். அதனால புரிஞ்சுக்கோங்க, இப்ப நான் சொல்லுகின்ற சத்தியமும் கேட்பவர்களுக்காக, அதாவது கேட்கிறவங்களுடைய இன்டென்சிட்டிக்காக, அதற்காக வெளிப்படுத்தப்படுகின்ற சத்தியங்கள். மனித வாழ்க்கையின் அடிப்படை லட்சியம் ஜீவன் முக்தி. வேறு எந்த எந்த வழியில வேணாலும் வாழ்க்கையை முயற்சி பண்ண, நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் இல்லை, என் வாழ்க்கை கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, கொஞ்சம் ஒரு சில இடங்களில் தான் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி வச்சுட்டா போதும்னு. நம்ம மனசு நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் எப்போவாது துக்கம் வருது அதை ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா போதும்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மனசை நாம் ரிப்பேர் பண்ண முயற்சி பண்ணுறது கோழி குப்பையை கிளறுற மாதிரி. என்றுமே நிறைவேறாதது, என்றுமே நடக்காதது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று உண்மையிலேயே சில சத்தியங்களை ஆழமாக ஆணித்தரமாக எதற்கும் தயங்காமல் சொல்வது என்ற முடிவோடு இங்கு அமர்ந்திருக்கின்றேன். சோசியலி பொலைட்னு சொல்லுவாங்க, சோசியலி பொலைட், சமூக ரீதியாக அடக்கமாக அமைதியாக இருத்தல். பல நேரங்களில் சமூக ரீதியாக அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை உள்ளது உள்ளபடியே சொல்ல முடியாமல் மென்று விழுங்கி இருக்கின்றேன். இன்று சமூக ரீதியாக அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவோ வேறெந்த காரணங்களுக்காகவோ சத்தியத்தை நான் ஜீரணிக்கப் போவதில்லை. உள்ளதை உள்ளபடியே சொல்லப் போகின்றேன், உள்ளதை உள்ளபடியே உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். செயலில்லா உணர்வும் உணர்வில்லா செயலும், அல்லது இது இரண்டிற்கு இருக்கின்ற இடைவெளியும் தான் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்குமான ஆணிவேர். நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, ரெண்டு விதமான பர்சனாலிட்டி நம்ம வச்சுருப்போம். ஒன்று வெளி உலகத்துக்கு நாம் யாரும் நாம் காமிக்கிற பர்சனாலிட்டி,
இவைகள் ரொம்ப ஆழமான சத்தியங்கள். ஆனா கேட்டு உள்வாங்கி கொண்டோமானால் இந்த வினாடியே நம்மை புது மனிதனாக மாற்றுகின்ற, மலர வைக்கின்ற சத்தியங்கள். வெளி உலகத்துக்கு நாம யாருன்னு காமிக்கிற பர்சனாலிட்டி, ஐடென்டிட்டி, அது எப்பவுமே இருக்கிறத விட அதிகமாக தான் இருக்கும். நம்ம என்ன இருக்குமோ அதை விட ஜாஸ்தியாக தான் காமிப்போம். நல்லா பார்க்கலாம், நீங்களே பாருங்கள். நம்ம ஐடி கார்டு எல்லாம், நம்ம விசிட்டிங் கார்டு எல்லாமே என்னவாக தான் இருக்கும், இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுதான் அகங்காரம்னு சொல்கிறோம். எங்கே போனாலுமே இருக்கிறத விட ஜாஸ்தியாக தான் வெளியில் காமிப்போம். படிப்பாகட்டும், பதவியாகட்டும், அந்தஸ்தாகட்டும், புகழாகட்டும், எதுவாகட்டும், இருக்கிறத விட அதிகமாக காமிக்க முயற்சி பண்ணுவோம். வாழ்க்கையில் இருக்க எல்லாமே இருக்கிறத விட அதிகமாக காமிக்க முயற்சி பண்ணுறது தான். தனக்குள்ளே ஆழமாக குற்ற உணர்ச்சி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு பதவி நாற்காலியை பிடித்து கொண்டு அந்த பதவி நாற்காலியின் மூலமாக தனக்கு தன்னுடைய ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், உணர்வாலே தலைவனாக இருப்பவர்கள் அமருகின்ற இருக்கை அவர்களாலே மதிப்பு பெறும். உணர்வாலே தலைவனாக இல்லாதவர்கள் இருக்கையாலே மதிப்படைவார்கள். உணர்வாலே தலைவனாக மலர்ந்தவர்கள், ஜீவன் முக்தர்களாக மலர்ந்தவர்கள் இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார்கள், பதவிக்கு பெருமை சேர்ப்பார்கள். ஜீவன் முக்தர்களாக மலராதவர்கள், தலைவர்களாக மலராதவர்கள் பதவியினால் இருக்கையினால் பெருமை அடைவார்கள். ஒரு சின்ன உதாரணம், நம்ம வாழ்க்கையெல்லாம் எடுத்தோம்னா நமக்கெல்லாம் எதனால மரியாதை? எத்தனை கார் வச்சிருக்கோம், எத்தனை வீடு வச்சிருக்கோம், எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நாம் வைத்திருக்கின்ற பொருள்களை வைத்து நமக்கு மரியாதை. ஜடத்தாலே உயிருக்கு மரியாதை. ஆனா விவேகானந்தருடைய அவர் வாழ்ந்த அறையை போய் பார்த்தீங்கன்னா, இல்லை ரமண மகர்ஷியுடைய அவர் வாழ்ந்த அறையை போய் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு கொட்டாங்கச்சியும் சாதாரண கட்டைச்செருப்பும் இல்லை ஒரு சாதாரண பழைய திருவோடும் மக்களாலே வழிபடப்படுகின்றது. காரணம் என்னன்னா, ஜீவனாலே பொருளுக்கு மரியாதை, ஜீவன் முக்தர்கள் உபயோகப்படுத்தியதனாலே வெறும் கொட்டாங்கச்சி மக்களாலே வணங்கப்படுகின்றது. உயிராலே பொருளுக்கு மரியாதை, இங்கே பொருளாலே உயிருக்கு மரியாதை. ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையிலெல்லாம் நாம ஆகிய உயிருக்கு பொருளாலே மரியாதை. எத்தனை கார், எத்தனை வீடு, எத்தனை சொத்து, பொருளாலே உயிருக்கு மரியாதை. ஆனால் ஒருவன் ஜீவன் முக்தனாக மலர்ந்து விட்டால், ஞானியாக மலர்ந்து விட்டால், அவர் தொடுகின்ற பொருளெல்லாம் அவராலே மரியாதை அடைகின்றது. உயிராலே பொருளுக்கு மரியாதை. நம்ம ஐடென்டிட்டி வெளி உலகத்துக்கு என்னவாக காமிக்கிறோம், அதாவது திரும்ப 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 இந்த அகங்காரம் பார்த்தீங்கன்னா, பொருளாலே தனக்கு மரியாதை என்பதைத்தான் நிரூபிக்கின்றது. எங்கேயாவது போய் உங்களுடைய பொருளை, உங்களுடைய மற்ற விஷயங்களை சொல்லி அதனால் நீங்கள் மதிக்கப்படுகிறீர்கள் என்றால், உண்மையில் புரிந்து கொள்ளுங்கள், அவமதிக்கப்படுகிறீர்கள். எங்கே போனாலும் உண்மையில் சொல்கிறேன், என்னுடைய மனம் திறந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மக்கள் என்னை பற்றி தெரியாத ஒரு புது ஊருக்கு போகும்பொழுது அவங்க கையெடுத்து கும்பிட்டா கூட நான் மிகப்பெரிய மரியாதையை அவர்களுடைய கண்களில் பார்க்கின்றேன். ஆனால் ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க இந்த ஆர்கனைசேஷனால் இவ்வளவு பெரிய மடத்தினுடைய பீடத்தை நிறுவியவர் அப்படிங்கிறதுக்காக அவங்க விழுந்து வணங்கினார்களோட சாமி சொல்லுவேன், பக்கத்தில் இருக்கிற பக்தர்கிட்ட சொல்லுவேன், அப்பா இந்த நமஸ்காரம் எனக்கு இல்லை, நான் வந்திருக்கிற காருக்கு அப்படின்னு. ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பொருளாலே மரியாதை வருமானால் அது நிலைக்காது. பொருளாலே வருகின்ற மரியாதை மரியாதையும் அல்ல, அது அவமரியாதை. அது பொருளுக்கு தந்த மரியாதை, உயிருக்கு தந்ததல்ல, உணர்வுக்கு தந்ததல்ல, ஜீவனுக்கு தந்ததல்ல, பொருளுக்கு தந்த மரியாதை. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், அகங்காரம், அந்த ஐடென்டிட்டி, வெளி உலகத்துக்கு நாம காமிக்கிற பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கு எது வந்திருந்தாலும்
எது அளிக்கப்பட்டாலும், எது உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாறியிருந்தாலும், அது பொருளாகட்டும், பதவியாகட்டும், உறவுகளாகட்டும், புகழாகட்டும், பகட்டாகட்டும், அது உங்களுக்குள் நிம்மதியை அளிக்காது. அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக மீண்டும் 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 காணல் நீரை நோக்கி ஓடியவனைப் போல வாழ்க்கையை செலவிட்டுக் கொண்டிருப்போம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப அழகா விவேகானந்தர் சொல்றாரு, புகழோ பதவியோ அடைவது பெரிதல்ல, அடைந்த பிறகு அதை ஜீரணித்து நிம்மதியாக இருப்பது அதுதான் பெரிது. இல்லைன்னா என்னாகும், புகழை நாம் ஜீரணித்து நிம்மதியா எளிமையா இனிமையா ஆனந்தமா இல்லைன்னா புகழ் நம்மை ஜீரணித்து அதன் பின்னால் நம்மை ஓட விட்டு விடும், அதன் பின்னாலே நம்மை ஓட வைக்கும். காலையில எந்திரிச்ச உடனே நாம பெட்ல இருந்து வெளியில வரும்பொழுது ஆனந்தமயமா ஒரு சுதந்திரமா எந்திரிச்சு பெட்ல இருந்து வெளியில வந்தோம்னா நாம் புகழாலே பாதிக்கப்படாமல் புகழை ஜீரணித்து வாழ்கிறோம் நடத்தும். அப்படி இல்லாம காலையில பெட்ல எந்திரிச்ச உடனே ஐயோ இதை செய்யணுமே அதை செய்யணுமே இதை செஞ்சாதானே நம்முடைய பதவியும் புகழும் இன்ன நம்முடைய எல்லாமே நிலைநிறுத்தி கொள்ள முடியுன்ற வேகத்தோடு அந்த பயத்தோடு வெளியிலே வந்தோமானால் நாம் அடிமைகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடிமைகளும் சுதந்திரவாதிகள் இந்த ரெண்டு கருத்தும் நாம் வாழுகின்ற இடத்தை வைத்து அல்ல, வாழுகின்ற மனநிலையை வைத்து. சிறையில் இருக்காங்களா வெளியில் இருக்காங்களான்றதை வச்சு சுதந்திரம்னோ சுதந்திரமானோ இல்லை அடிமைன்னோ நினைக்காதீங்க. மனசுக்குள் சிறை இருக்கிறதா இல்லையான்றதை வச்சு தான் சுதந்திரவாதியா அடிமையான்னு நிரூபிக்க முடியும். காலையில் எந்திரிச்ச உடனே உங்களை ஆனந்தம் உங்களுடைய படுக்கையை விட்டு வெளியிலே எடுத்து வருகிறதா, அல்லது பயமும் எதையாவது ஒன்று செய்தாக வேண்டுமே என்கின்ற அச்சமும் வேகமும் உங்களை படுக்கையை விட்டு வெளியே எடுத்து வருகிறதா என்று ஆழ்ந்து பாருங்கள். நீங்கள் சுதந்திரவாதிகளா அல்லது அடிமைகளா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். சில ஆழமான சத்தியங்கள். எப்பேற்பட்ட நிலையில் பணத்தோடும் புகழோடும் பொருளோடும் எங்கு வாழ்ந்தால் என்ன, காலையில் எந்திரிச்ச உடனே இனிமையான ஆனந்தமயமான சுதந்திரமான ஒரு உணர்வு உங்களை தூக்க படுக்கையில் விட்டு எழுப்பவில்லை என்றால் வாழ்க்கை வீண், பூமிக்கு பாரம், வாழ்க்கை வீண். வாழ்க்கை ஜீவன் முக்தனாக வாழ்வதற்காக அளிக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கிஃப்ட் யாராவது கொடுக்குறாங்க, அதை நீங்கள் உபயோகப்படுத்தாமல் தூக்கி ஓரமாக போட்டிங்கன்னா கிஃப்டை மட்டும் அவமரியாதை பண்ணல, கொடுத்தவரையும் சேர்த்து அவமரியாதை பண்ணுறீங்க. அந்த மாதிரி இந்த வாழ்க்கை இறைவனால் உங்களுக்கு ஜீவன் முக்தனாக வாழ்வதற்காக அளிக்கப்பட்ட நன்கொடை, ஜீவன் முக்தனாக வாழவில்லை என்றால் அதை அளித்த இறைவனையும் அவமரியாதை செய்கின்றீர்கள், அதை அளித்த இறை சக்தியையும் அவமரியாதை செய்கின்றீர்கள். வெளியில் நாம் காமிக்கிற அந்த பர்சனாலிட்டி தான் அகங்காரம், இருக்கிறத விட ஜாஸ்தியாகவே காமிச்சிட்ருப்போம். இன்னொரு பர்சனாலிட்டி இருக்கு உள்ளுக்குள்ளேயே, நாம நம்மளை நாமன்னு நம்புற பர்சனாலிட்டி. அது தனியாக ரூமை பூட்டிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க அந்த பர்சனாலிட்டி, அதுக்கு மமகாரம்னு பேரு. வெளியில காட்டுற பர்சனாலிட்டி அகங்காரம், உள்ளுக்குள்ளேயே நீங்க உங்களை பத்தி நினைச்சிருக்கிற அந்த சத்தியங்கள் அங்கிருந்த கருத்துக்கள் மமகாரம். வெளியில காட்டுற பர்சனாலிட்டி எப்பவுமே இருக்கிறத விட அதிகமாக தான் காட்டுவீங்க. உள்ள நீங்கன்னு உங்களை நம்புகிற பர்சனாலிட்டி எப்போவுமே இருக்கிறத விட கம்மியாக தான் நம்புவீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, வெளியில் காட்டுற பர்சனாலிட்டி ஆசையை அடிப்படையாகவும், உள்ள நீங்கள் இருக்கிற பர்சனாலிட்டி அச்சத்தை அடிப்படையாகவும் வைத்து தான் இருக்கும். வெளியில் காட்டுற பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா இருக்கிறத விட ஜாஸ்தியாக காட்டுவோம், உள்ள உங்களை நீங்களே நம்புகிற பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் திறமையை விட கம்மியாகவே தான் இடம் போட்டுட்ருப்பீங்க. அதனால தான் திரும்ப 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 உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, உங்களை நீங்களே ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பீங்க. நம்மை நாமே எப்படி மதிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த பர்சனாலிட்டி தான் மமகாரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையை இந்த அகங்காரத்திற்கும் மமகாரத்திற்கும் இடையிலே நடக்கின்ற மிக நீளமான ஒரு சண்டை, அவ்வளவுதான். வெளியில் ஒரு பர்சனாலிட்டியை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், உள்ள இன்னொரு பர்சனாலிட்டியாக இருக்கிறோம், இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற சண்டை தான் உள்ளே இருக்கிற பர்சனாலிட்டி வெளியில் இருக்கிற பர்சனாலிட்டியாக மாறுறதுக்கான முயற்சி தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மிக நீளமான ஒரு சண்டை. நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், அப்படின்னா பொருளாதாரத்துறையாக இருந்தால் என்ன வாணிபம், இல்லை சமூக சேவை செய்கின்ற துறைகளாக இருக்கலாம், அல்லது அரசியலாக இருக்கலாம், எந்த துறை வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை
அல்லது வேலை செய்கிற துறையாக இருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை இந்த இரண்டிற்கும் இடையிலே நடக்கின்ற மிக நீளமான ஒரு சண்டை. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரே ஒரு வரியில் எழுதி முடிக்கணும்னா இந்த ஒரு வரியில் எழுதி முடிச்சிடலாம். பல பேர் அவருடைய கல்லறைகளை செதுக்கிறதுக்காக வாசங்களை தேடி எடுப்பாங்க. சில பேர் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ரெண்டு மூணு வரியில எழுதி வைப்பாங்க. மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறதா? கடந்த கால நினைவுகளால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள் உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட எதிர்மறையான மன அமைப்பு. நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் உங்களின் எதிர்மறையான மன அமைப்பை மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தியான முறைகளும் தியான பயிற்சிகளும் இத்தியான முகாமில் அளிக்கப்படுகிறது. இந்த நான்கு நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது தான் செய்ய போறேன். நீங்கள் பிறந்த போது இருந்த அதே கபடமில்லாத ஆனந்த உணர்வை திரும்ப பெற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. ஒரு பெரிய அறிஞன் தன்னுடைய வாழ்க்கை, அறிஞர்னு சொல்றத விட ஒரு பெரிய ஞானின்னு சொல்ற, அறிஞர்ன்ற வார்த்தை குறையான வார்த்தை, ஞானிங்கிறது முழுமையான வார்த்தை. அன்னைக்கு சாரதா தேவி சொல்ற தன்னுடைய வாழ்க்கையை பத்தி, என்னுடைய வாழ்க்கை மிக நீளமான ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையெல்லாம், நம்முடைய வரலாற்றையெல்லாம் ஒரு வரியிலே எழுதி வைக்க வேண்டுமானால் மிக தெளிவாக எழுதி வச்சிடலாம். நாம வெளி உலகத்துக்கு காட்டுற பர்சனாலிட்டிக்கும் உள்ளுலகத்தில் வச்சிருக்கிற பர்சனாலிட்டிக்கும் நடுவில் நடக்கிற சண்டை தான் நம்முடைய வாழ்க்கை. பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற சண்டை, உள்ள இருக்கிற பர்சனாலிட்டி வெளியில் இருக்கிற பர்சனாலிட்டியை மாற முயற்சி பண்றது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த ரெண்டு பர்சனாலிட்டிக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல், இந்த இரண்டு பர்சனாலிட்டிக்கு நடுவில் நடக்கிற சண்டையிலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்வதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்றேன். ஜீவன் முக்தினா இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற சண்டையிலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்வது, தலைவனாக வாழ்வது. ஆழமா புரிஞ்சுங்க, ஒரு ஜீவன் முக்தன் மட்டும்தான் தலைவனாக வாழ முடியும். மற்றவர்கள்லாம் யார் வேணுமானா, அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு, ஸ்டேட் ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் வந்து யார் வேணுமானா அடைஞ்சிடலாம், ஆனா ஸ்டேட்டுங்கிறது நமக்குள் நாம் திரும்பி உழைத்தோமானால் மட்டும்தான் அடைய முடியும். ஸ்டேட்டஸ்ங்கிறது வெளி உலக சம்பந்தப்பட்டது, ஸ்டேட்டுங்கிறது உள்ளுலக சம்பந்தப்பட்டது. தனக்குள் தலைவனாக மலருதல், தனக்குள் ஜீவன் முக்தனாக மலருதல். தனக்குள் தலைவனாக மலர்ந்தா ஏதாவது ஒரு தலைமை பதவியில் இருக்குன்னு அவசியம் இல்லை. சாதாரண எளிமையான செயல்களை செய்து கொண்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தால் கூட நீங்கள் தலைவர்களாக வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கை தலைமை பண்பை, ஜீவன் முக்தியை வெளிப்படுத்தும், ரேடியேட் பண்ணும். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற சண்டை தான் மொத்த வாழ்க்கையுமே, வேற ஒண்ணுமே இல்லை. நல்லா ஆழ்ந்து திரும்பி பாருங்க, உங்களுக்குள் திரும்பி பாருங்கள். இந்த சில சத்தியங்களை உங்களுக்குள் தோய்த்து பார்த்து உங்கள் வாழ்க்கை, அதாவது சத் சங்கம்னா என்ன அர்த்தம்னா சத்தியத்தோடு அமருதல், சங்கம்னா ஒன்று கூடுதல், கலத்தல், சத்னா சத்தியம், சத்தியத்தோடு ஒன்று கூடுதல். இந்த தியான சத் சங்கம் எதற்காகனா சில சத்தியங்களோடு நாம் அமர்ந்தல், சில சத்தியங்களை நமக்குள்ளே அமர விடுதல். இந்த சில சத்தியங்களை உங்களுக்குள்ள உட்கார விடுங்க, உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றிவிடும், உங்களுடைய வாழ்க்கையின் போக்கையே அது மாற்றிவிடும். இப்போ ஒரு 20-30 சத்தியங்களை நான் சத் சங்கத்தில் வெளிப்படுத்தலாம். 20-30 ஓரிரு சத்தியங்களை உங்களுக்குள் ஜீரணித்தால் கூட போதுமானது, உங்கள் வாழ்க்கையின் போக்கு மலர்ந்து விடும், போக்கு மாறிவிடும், உங்கள் வாழ்க்கையே புதுமையாக மலர்ந்து விடும். இந்த ரெண்டு பர்சனாலிட்டி, வெளியில நாம காமிக்கிற பர்சனாலிட்டி, உள்ள நாம நாமன்னு நினைச்சிருக்கிற பர்சனாலிட்டி, உள்ள நாமன்னு நினைச்சிருக்கிற பர்சனாலிட்டி எப்பவுமே ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சியிலேயே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க,
இந்த வெளியில ஏதாவது ஒரு பிரச்சனைனா கல்லெடுத்து எறிகிற வேக வேகமாக சத்தம் போடுற ஆவேசமாக குதிக்கிற மனிதனை தனியாக ஒரு ரூமில் நான் பல நேரத்தில் இந்த காலேஜில் பார்த்துருக்கேன். இந்த கல்லூரிகளில் பல கல்லூரி நடத்துகிறவர்கள் நம்முடைய பக்தர்கள் அவங்க சொல்லுவாங்க இந்த பிரச்சனை இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல சாமி. நான் சொல்லுவேன் இந்த வேகமாக கத்துற வேகமாக கல்லெடுத்து எறிகிற சத்தம் போடுற மாணவனை தனியாக அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாமே ரூமுக்கு கூப்பிடுங்க என்ன பண்ணுவான்னே தெரியாது, கை காலெல்லாம் விடவெடுத்து போயிடும். உண்மையில் அந்த மாப் சைக்காலஜின்னு சொல்கிறது, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தனக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லாத தன்மையை, தனக்கு ஒரு தன்னை பற்றியே ஒரு மரியாதை இல்லாத தன்மையை மறைப்பதற்காக ஒரு பத்து பேர் தன்னோட சேரும் பொழுது அதில் ஏற்படுற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பத்து பேர் தன் பின்னாடி இருக்கிறாங்கன்னு நினைக்கிற பலம், அதனால் உடனே என்ன பண்ணுறது தன்னை தலைவனாக்க செய்கின்ற முயற்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை இந்த இடத்தில் தான் நாம் துவங்குகின்றோம். ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அன்பர் வந்திருந்தார். சாமி நான் புகைப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு நான் சொன்னேன். எப்படி ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லுங்கயான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரோட்டில் ஒரு ஓரமாக கடையில் நின்றுட்டுருந்தோம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாங்க, நான் பிடிக்கலை. ஆனால் அந்த வழியாக தூரமாக இருந்து என்னை பார்த்த என்னுடைய தந்தையார் நான் பிடிச்சேன்னு நினச்சிக்கிட்டு, நானும் சிகரெட் பிடிச்சேன்னு நினச்சி நான் வீட்டுக்கு போன உடனே என்னை திட்டினார். நான் இல்லைன்னு சொல்லி அவர் கேட்கலை, திட்டி முடிச்சிட்டாரு. நான் மறுநாள் என்ன நினச்சேன், எனியோ திட்டு வாங்கிட்டோம், பிடிச்சா என்ன தப்பு அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். அதாவது அந்த சிகரெட் பிடிச்சி புகையை விடும்பொழுதெல்லாம் எங்கள் அப்பா மேலே இருக்க வெறுப்பு, அவர் முகத்தை நினச்சிக்கிட்டே புகையை விடுவேன், அப்படித்தான் ஆரம்பித்தேன். இப்போ ஆனால் புகைப்பிடிக்கிறதுல ஒன்றும் பெரிய டேஸ்ட்டில் இருந்தாலும் அது பழக்கமாக போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன் நீங்கள் புகைப்பிடிக்கிறத நிறுத்த வேண்டாம், அந்த பிடிக்கும்பொழுது உங்கள் அப்பாவை நினைக்கிறத மட்டும் நிறுத்துங்கன்னு சொன்னேன். இல்லை உண்மையிலேயே பத்து நாள் கழிச்சு வந்தார் சாமி, எனக்கு புகைப்பிடிக்கிற பழக்கமே மறந்துருச்சு சாமின்னாரு, என்னால் பிடிக்க முடியலன்னாரு. உண்மையில் என்னென்னா அவர் அந்த புகைப்பிடிக்கும் பொழுதுலாம் அவர் ஏதோ வளர்ந்து விட்டதாகவும், அதாவது எதிர்ப்பின் மூலமாகவே தன்னை ஒரு தனி ஐடென்டிட்டியாக காமிக்கிறது, இது மனித சுவாவம், இது ஒரு மனிதனுடைய அடிப்படையான சுவாவம், எதிர்ப்பதன் மூலமாக தன்னை தலைவனாக காட்டுவது. நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் சரி, தலைவனாக மாறணும்னு நினச்சிங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க போதும், இதுதான் சத்தியம், விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம். வாழ்க்கையினுடைய அடிப்படையான ஆழமான சில ரகசியங்கள். அந்த நபர்கிட்ட சொன்னால், அப்பா சிகரெட் பிடிக்கிறத விடணும் நான் சொல்லலை, அந்த வெறுப்பு அந்த ஐடென்டிட்டியை ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அதை மட்டும் விடுன்னு சொன்னோம். உடனே இவர் சொன்ன அந்த பழக்கம் மறைந்து விட்டதுன்னாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது போன்ற மன உடல் வியாதிகளை கூட நம்ம ஐடென்டிட்டியை ப்ரூஃப் பண்ண நாம் முயற்சி பண்ணும் பொழுது தான் நமக்குள் ஆரம்பிக்கின்றோம், அப்போ தான் ஆரம்பிக்கிறோம். உங்களுக்குள்ளே திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை சைக்கோசோமேட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், மனதிலிருந்து உடலுக்கு வந்த வியாதிகள் எல்லாமே உங்கள் ஐடென்டிட்டி நீங்கள் ப்ரூஃப் பண்ண முயற்சி பண்ணும் பொழுது நீங்களாகவே விலைக்கு வாங்கிக்கிட்ட வியாதியாக தான் இருக்கும். ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ரெண்டு விதமான வியாதிகள் வரும், வெளியிலிருந்து உடம்புலேருந்து, அது வெளியிலேருந்து வர்ற வியாதி, இந்த கை கால் முறியறது, விபத்து, இதெல்லாம் வெளியிலேருந்து வர்ற வியாதி. இன்னும் சில வியாதி உள்ளேருந்து வர்ற வியாதி, சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், கேன்சர், இன்னும் பல பல வியாதிகள் உள்ளேருந்து வர வியாதிகள் பலது இருக்குது. உள்ளேருந்து வர வியாதிகள் எல்லாமே, உள்ளிருந்து வர வியாதிகள் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் எல்லாமே ஆழமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கேயோ நம்முடைய பர்சனாலிட்டியை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு, நம்முடைய ஐடென்டிட்டியை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்ட நாம் முயற்சி செய்யும் பொழுது நாம் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற மனப்பழக்கத்தினால் வந்தவைதான். நல்ல ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, ஆழ்ந்து நாம் பார்க்க வேண்டிய சத்தியம், உள்ள திரும்பி பார்த்தீங்கன்னா போதும், எந்தெந்த இடத்துல உங்களுடைய ஐடென்டிட்டிக்கு நடுவில் நடக்கிற சண்டையில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு ஆழ்ந்து பாருங்க. நம்ம எல்லாருமே பார்க்கலாம், ஒரு நமக்குள்ளே இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை மறைக்கிறதுக்காகத்தான் எங்கே போனாலும் நம்முடைய ஐடென்டிட்டியை ப்ரூஃப் பண்ண முயற்சி பண்ணுறோம். ஒரு மனிதர் வந்து, சாமி என்னை இந்த கிராமமே முட்டாள் முட்டாள் முட்டாள்னு சொல்லுது, நீங்கள் எப்படியாவது இதிலேருந்து என்னை காப்பாற்றுங்க. ஞானி கேட்டார், கிராமம் முட்டாள்ன்னு சொன்னால் அதுக்கு என்னப்பா இருக்குது, கவலைப்படாத. இவன் சொல்கிறான், இல்லை இல்லை சாமி, எல்லாரும் சொல்லி சொல்லி இப்போ நானுமே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டேன்,
எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, ஒரே வாரத்துல இந்த கிராமமே உன்னை புத்திசாலின்னு சொல்ல ஆரம்பிச்சு, நான் சொல்றத ஒண்ணத்தை மட்டும் செய்யினாரு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே வாரத்துல மாத்திருவீங்களா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, எதை பார்த்தாலும் விமர்சனம் பண்ணு, எதையுமே ஏத்துக்காத. யாராவது ஒருத்தர் உட்காந்து என்ன அழகான ரோஜான்னு சொன்னா, இதுல என்ன, இது என்ன பெரிய அழகு, எத்தனை முள்ளு பாத்தியா அப்படின்னு சொல்லு. இல்ல யாராவது ஒருத்தர், இது என்னப்பா ரோஜா இது, இவ்வளவு முள்ளு இருக்கு அப்படின்னு சொன்னா, முள்ளை ஏன் பாக்குறேன், எவ்வளவு பெரிய பூ இருக்கு அதை பார். இல்ல யாராவது ஒருத்தர் என்ன அழகான நிலான்னு சொன்னா, ஏ என்ன பெரிய நிலா, நடுவில் பாரு கருப்பு கருப்பா இருக்கு, களங்கமெல்லாம் இருக்கு, ஒளி மாதிரி சூரிய மாதிரியா இருக்கு, நடுவில் ஏகப்பட்ட களங்கம் இருக்கு. இல்லை யாராவது ஒருத்தர் அழகான வெள்ளை வேட்டின்னு சொன்னா, வெள்ளை பெரிய நிறமா, சிகப்பு என்ன அழகா இருக்கும், இது என்ன பெரிய வெள்ளை, வேலை இல்லாதவங்கிற துணி. எதையாவது ஒன்றுத்தை விமர்சனம் பண்றது, எதையாவது ஒன்றுத்தை கிரிட்டிசைஸ் பண்றது. யார் என்ன சொன்னாலும் ஒரு வாரத்துக்கு விமர்சனம் செய் சொல்லிட்டு அவர் போயிடுறார். அந்த ஞானி அவருடைய யாத்திரையை தொடர்ந்து சென்று விடுகின்றார், யாத்திரைக்காக போயிடுறார். திரும்பி ஒரு வாரம் கழிச்சு அந்த ஞானி வரார், அதே கிராமத்துக்கு அவருடைய யாத்திரையை முடித்து கொண்டு வரார். தூரத்துல இருந்து பார்க்கிறாரு, ஒரு பெரிய வேப்ப மரம், அந்த மரத்துக்கு அந்த பஞ்சாயத்து கூடுற இடத்துல இந்த முட்டாளாக கருதப்பட்ட அந்த மனிதர் சீட்ல ஆசனத்துல உட்கார்ந்திருக்காரு. சுத்தி அந்த ஊர் பெரியவர்கள், அதுவரை அவனை முட்டாள் முட்டாள்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஊர் பெரியவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இவன் சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பவ்யமாக மரியாதையோடு அமர்ந்து இந்த ஞானி வேக வேகமாக அந்த கூட்டத்துக்குள்ள வராரு. வந்த உடனே அந்த பழைய முன்னாள் முட்டாள் அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. நான் உங்களோட பேசலாமா, என்னப்பா நடந்ததுன்னு கேட்குறாரு. உடனே அவர், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அப்புறமா நான் பார்க்கலாம், நான் முதல்ல இவங்களெல்லாம் அட்டன் பண்ணிட்டு கடைசியாக நேரம் இருந்து அவங்கள பார்க்குறேன். அவருடைய அந்த எல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சு இந்த ஊர் பெரியவர்கள்லாம் போயிட்டார்கள். போன உடனே இந்த முட்டாள் முன்னாள் முட்டாள் நேராக வந்து இந்த ஞானியோட காலில் விடுறான். ஞானி கேட்குறாரு, என்னப்பா நடந்தது, எனக்கே ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அவர் சொல்கிறார், சாமி நீங்கள் சொன்னது அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நான் ஒன்றுமே பண்ணல, எதை பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான், மக்கள் தானாகவே என்னை புத்திசாலி என்று ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் ஸ்டேட்டஸாக வர்றது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டே ரெண்டு மனநிலை தான் உலகத்தில் உண்டு. உலகத்தில் ரெண்டே ரெண்டு விதமான மனிதர்கள் தான் இருக்காங்க, நடக்கின்ற அனைத்தையும் விமர்சித்து கொண்டே இருப்பவர்கள், வெளி உலகமாகட்டும் உள்ளுலகமாகட்டும், தனக்கு என்ன நடந்தாலும் விமர்சிப்பது, என்ன நடந்தாலும் குறைபட்டுக் கொள்வது, இது ஒரு கேட்டகரி. இன்னொன்று, என்ன நடந்தாலும் ஆனந்தப்படுவது, என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்வது. ரெண்டே கேட்டகரி தான் உலகத்தில் இருக்காங்க மக்கள், ரெண்டே கேட்டகரி தான், ஒன்று என்ன நடந்தாலும் விமர்சிப்பது, இன்னொன்று என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்வது. என்ன நடந்தாலும் விமர்சிப்பதுன்ற மனம் உடையவர்கள் ஸ்டேட்டஸால தலைவனாக மாறினாலும் உணர்வாலே அடிமைகளாகத்தான் வாழ்வார்கள். அவர்கள் நரகத்திலே இருந்து கொண்டிருக்கிற, அவங்க நரகத்துக்கு தனியாக போக வேண்டியதில்லை, அவங்க இருக்கிற இடமே நரகமாக தான் இருக்கும். என்ன நடந்தாலும் ஆனந்தப்படுபவர்கள், என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்பவர்கள், அவர்கள் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு தனியாக போக வேண்டியதில்லை, அவர்கள் இருக்கிற இடமே சொர்க்கமாக ஆனந்தபுரியாக இருக்கும். நரகமும் சொர்க்கமும் புவியியல் ரீதியானது அல்ல, உளவியல் ரீதியானது. என்ன நடந்தாலும் விமர்சித்துக் கொண்டிருப்பவன், அதைதான் சொல்றது. நீங்க பார்க்கலாம், என்ன உங்க வாழ்க்கையிலையும் சரி, வெளி உலகமாகட்டும் உள்ளுலகமாகட்டும், என்ன நடந்தாலும் இப்படி நடந்திருக்கலாம்ல, இந்த ஒரு விஷயம் மட்டும் கரெக்டா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்ன நடந்தாலும், இந்த என்ன நடந்தாலும் விமர்சிப்பதனால் வெளி உலகத்துல ஒரு சில விஷயங்களை சாதிச்சிட்ட மாதிரி இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை நரகமாகவும் துக்கமயமாகவும் இருந்து கொண்டே இருக்கும். சில நேரத்தில் நாம துக்கத்துல இருக்கிறோம், நாமளே மறந்து இந்த தினவெடுத்து தினவெடுத்து உடம்பை அரிப்பெடுக்கிறதே மறந்து போயிடும். அந்த மாதிரி நாம துக்கத்தில் இருக்கிறதே நம்ம மறந்து போயிடும், சில இன்சென்சிட்டிவ் ஆயிடுறோம். அவ்வளவுதானே தவிர, என்ன நடந்தாலும் விமர்சிக்கின்ற மன அமைப்பு உடையவர்கள்
எங்குமே உலகத்தில் நிம்மதியாய் வாழ முடியாது. அவர்கள் இருக்கின்ற இடம் நரகம், அவர்களுக்கும் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே நரகம்தான். என்ன நடந்தாலும் விமர்சிப்பது, சில நேரத்தில் வாயை திறந்து விமர்சிக்கிறது, சில நேரத்தில் மனசுக்குள்ளேயே நம்மளை நாமளே விமர்சிட்டு இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், உங்க மனமே வேற ஒண்ணும் இல்லை, உங்களை பற்றி நீங்களே தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்ற விமர்சனம் தான் மனம், வேற ஒண்ணு வேணாம். இந்த வினாடி உங்களுடைய வெளி உலக வாழ்க்கையையும் உள்ளுலக வாழ்க்கையையும் அமைதியோடு விமர்சிக்காமல் ஏற்றுக்கொண்டீர்களானால் இந்த வினாடி மனம் கடந்த நிலைக்கு போயிடுவீங்க. மனம் கடந்து போறதுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. உங்கள் வெளி உலக சூழலையும் உள்ளுலக சூழலையும் இந்த வினாடி ஆழ்ந்து இனிமையாக அன்போடு அமைதியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப என்ன ஆகும், அகங்காரத்திற்கும் மமகாரத்திற்கும் நடுவிலே நடக்கின்ற சண்டைக்கு வேலை இருக்காது. மனம் கடந்த நிலையில் ஜீவன் முக்தர்களாக வாழ்வீர்கள். இது ஒரு ஆழமான சத்தியம். எந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கோன்றது முக்கியம் இல்லை, எந்த ஸ்டேட்ல இருக்கிறோன்றதுதான். ஜடத்தாலே உயிருக்கு மரியாதையா அல்லது உயிராலே ஜடத்திற்கு மரியாதையா? ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்தீர்களானால் நீங்க தொட்ட பொருள் எல்லாம் உங்களாலே பெருமை பெறும். பந்தத்தன்மையோடு வாழ்ந்தீர்களானால் நீங்கள் தொட்டிருக்கின்ற பொருட்களாலே உங்களுக்கு பெருமை. இந்த ரெண்டு விதமான வாழ்க்கை தான் உலகத்திலேயே வேற ஒன்றும் கிடையாது. என்ன நடந்தாலும் இனிமையாக ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்பட்டு வாழ்கின்ற மனிதனைத்தான் சிவத்துவத்தில் வாழ்பவர்கள்னு சொல்றோம். சிவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஆழமா புரிஞ்சு, சிவம்ங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் என்னன்னா காரணம் இல்லாத மங்களத்தன்மை. எக்ஸாக்டா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணனா காஸ்லெஸ் ஆஸ்பீஷியஸ்னஸ் சொல்லுவோம், காரணம் இல்லாத மங்களத்தன்மை. என்ன நடந்தாலும் வாழ்க்கை ஒரு காரணம் இல்லாத மங்களத்தன்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கேட்கலாம், எப்படி சாமி என்ன நடந்தாலும் மங்களத்தன்மை தானே ஏற்றுக்க முடியும், வியாதியை மங்களம்னு சொல்ல முடியுமா, இல்லை மரணத்தை மங்களம்னு சொல்ல முடியுமா? என்ன சாமி நீங்கள் எல்லாமே மங்களம் மங்களம்னு மங்களம் பாடுறீங்களே. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நமக்கு மிக ஆழமான பாடத்தை கற்றுத்தருவதன் மூலமாக நம்முடன் நமக்கு ஏதோ ஒரு சாரத்தை சேர்க்கின்றது, ஒரு ஜூஸ் ஆட் பண்ணிட்டு தான் போகுது. ஒரு உதாரணத்துக்கு, பணக்காரராக இருந்து ஏதோ ஒரு வியாபாரத்தின் மூலமாக பணத்தை இழந்து விட்டீர்களானாலும் கூட அந்த வியாபாரத்தில் நடந்த அனுபவம்ங்கிற ஜூஸ் சாரம் உங்க பர்சனாலிட்டியோட சேர்ந்துருது. அப்ப நேச்சுரலா இதற்கு பிறகு எப்படி அந்த பிழைகளை இழைக்காமல் வாழ்வதுங்கிற அறிவு உங்களுடைய பாகமாக மாறிவிட்டிருக்கின்றது. அதனால இந்த அறிவுக்கான விலைதான் நஷ்டம், இழப்பு. ஆழமா பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பாருங்கள். உங்களுக்கு வருகின்ற வியாதிகள் கூட பல நேரத்தில் உங்களுக்கு மிகவும் தேவையான மனத்தெளிவையும் அமைதியையும் தந்துவிட்டு சென்றுவிடும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தேடினாலும் கிடைக்காத மிகப்பெரிய புரிந்து கொள்ளுதல், மிகப்பெரிய உணர்வு மாற்றம், மிகப்பெரிய மனமாற்றம், மிகப்பெரிய தெளிவு வியாதிகள் தந்துவிட்டு சென்று விடும். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மரணம், ஆழமா புரிஞ்சுங்க, மரணம்னா என்னன்னா உங்களால ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு வடுக்களை துக்கங்களை மனதிலும் வியாதிகளை உடலிலும் தாங்க துவங்கும் பொழுது நீங்க வேற ஒரு உடம்பு மனசும் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பழசை விட்டுட்டு போறதுதான் மரணம். நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா துக்கத்துக்கும் எது காரணம், உடலும் உடல் சார்ந்த பொறுப்புகளும். உடலும் உடல் சார்ந்த பொறுப்புகள், உடல் உடலால வர்ற உறவுகள் மற்ற பொறுப்புகள் மீதி எல்லாம், இதுதான் நம்ம எல்லா துக்கத்துக்கும் காரணம். இதனாலே நம்முடைய மனசுக்குள்ள ஏகப்பட்ட காயங்கள், அதாவது பல மாற்ற முடியாத ஆற்றிக்கொள்ள முடியாத காயங்களை உருவாக்கி வச்சிருப்போம் உடம்புலையும் மனசுலையும். மாற்ற முடியாத ஆற்றிக்கொள்ள முடியாத காயங்களை உடம்புலையும் மனசுலையும் உருவாக்கிட்டோம்னா சரி, இதனால் ஏற்படுற இந்த பந்தங்கள் துக்கங்கள் இதை தாண்டி செல்லலாம் அப்படின்னு சொல்லி
வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற் சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nithyananda.org. இப்போ ஒரு ஊர்ல நம்ம பேர் கெட்டு போச்சுன்னா இதுக்கு மேல அதை ரிப்பேரே பண்ண முடியாதுன்னா வேற ஒரு ஊருக்கு மாறிக்கிற மாதிரி, இந்த ஊர்ல நம்ம இப்ப வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற உடம்பு மனசும், இந்த உடம்பு மனசும் இதுக்கு மேல ரிப்பேரே பண்ண முடியாதுன்னா, இதுக்கு மேல ரிப்பேரே பண்ண முடியாதுன்னா உடனே என்ன பண்றது, இதை தூக்கி போட்டுட்டு நாம ஊர் மாறுகின்றோம் இல்லையா, அந்த ஊர் மாறுவதைத்தான் மரணம்னு சொல்றோம். இரிப்பேரபிளா நம்முடைய உடம்பு மனசும் டயர்ட் ஆயிடும் பொழுது அதை விட்டுட்டு நாம மாத்துறது தான் மரணம் அப்படின்னு ஆழமா புரிந்து கொள்ளுங்கள். மரணம் கூட நமக்கு மிகப்பெரிய சுதந்திரம். ஆழமாக புரிந்து கொண்டீர்களானால் மரணம் கூட மிகப்பெரிய சுதந்திரம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு பக்தர் கிட்ட வந்தாரு, சாமி எப்படியாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி என்னுடைய முற்பிறவி ஞாபகம் எனக்கு வரா மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமின்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்பா உன் வயசு என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், 38 சாமி அப்படின்னா. இந்த 38 வருஷமா நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் உன் மனசுக்குள்ள இருந்தா நீ என்ன ஆவன் கேட்டேன். பைத்தியம் முடிச்சிடும் சாமி அப்படின்னாரு. இந்த 38 வருஷ நினைவுகளே உனக்கு இவ்வளோ துக்கத்தை கொடுக்குது, அதை மறக்கத்தான் தியானம் பண்ணணும் நினச்சி வந்த. இன்னும் ஒரு 60-70 வருஷம் பூர்வஜன்ம ஞாபகம் வந்தா நீ என்ன ஆவ? ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் கேட்டேன், ஏன்பா வந்த அப்படின்னு. மனசை நிம்மதியா இல்ல தியானம் பண்ண வந்தேன் சாமினார். உன் நிம்மதி இல்லாம காரணம் என்ன இருக்கு, காரணம் என்னன்னு கேட்டேன். இந்த கடந்த கால நினைவுகள் தான் சாமினார். 38 வயசு கடந்த கால நினைவுகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்க மனசுக்குள்ள வருதுப்பா, அதுவே மனசு நிம்மதி இல்லாம தியானம் பண்ண வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு பூர்வ ஜென்மம், 70 வருஷம் நினைவுகள், அப்ப 108 வருஷம் நினைவுகள் உங்க மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுன்னா என்ன ஆவீங்க? அவர் சொன்னாரு, பைத்தியம் முடிச்சிடும் சாமி அப்படின்னாரு. கவலைப்படாதீங்க, 2வது தரம் பிடிக்காது அப்படின்னு. அதுதான் உண்மை. அதனால் அப்படின்னா மறதி கூட இறைவன் தந்த வரம். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், மறதி கூட இறைவன் தந்த வரம். பூர்வ ஜென்ம நினைவுகள் நமக்கு வராமல் இருக்கின்ற மறதி கூட இறைவன் தந்தவரம். நம்முடைய வேதாந்தத்தில் இறைவனுடைய வேலைகள் 5 சொல்வார்கள். உருவாக்குதல் சிருஷ்டி, காப்பாற்றுதல் ஸ்திதி, அழித்தல் சம்ஹாரம், மறைத்தல் த்ரோதானம், அருளல் அனுக்கிரகம். 5 வேலை, அதாவது உருவாக்குதல், காப்பாற்றுதல், அழித்தல், மறைத்தல், அருளல். நான் நினச்சேன் உருவாக்குறது கடவுள் வேலை, காப்பாற்றுறது அவர் வேலை, அழிக்கிறது அவர் வேலை. அழித்தெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும், ரீஜுவனேட் பண்ணுறது, அதாவது புது புது விஷயங்கள் நடப்பதற்கான இடத்தை உருவாக்குறது, அதான் அழிக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு அணுவை அழித்தா தான் அது இன்னொரு விஷயமா மாற முடியும். அந்த சக்தி மாற்றம் உருமாற்றம் தான் அழித்தல்னு சொல்கிறது. அந்த அது அழித்தல் கடவுள் அதான் செஞ்சாகணும், ஓகே உண்மை. அருளல் அதுவும் அவர் தான் செஞ்சாகணும். இந்த மறைத்தல் ஏன் செய்கிறார் காரணம் இல்லாமல் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் இதை ஆழ்ந்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம், நாம் மறைத்தல் என்கின்ற மறதி கூட காரணத்தோடு நம் மீது செய்யப்படுகின்ற அருள்தான். ஏன்னா எல்லாவற்றையும் நினைவில் வச்சிருந்தோம்னா வாழ முடியாது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், உன்னுடைய பூர்வ ஜென்ம நினைவு வரணுமா அப்படின்னு கேட்டேன். சாமி இந்த ஜென்ம நினைவெல்லாம் கூட அழிக்கிறது ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க சாமின்னாரு. எப்பெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய தினசரி வாழ்க்கையிலே இதுக்கு மேலே உங்கள் மனசை உபயோகம் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு மனசு டயர்டானா நீங்கள் எடுத்துக்கிற ஓய்வு தான் தூக்கம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே இதுக்கு மேலே உங்கள் மனசை யூஸ் பண்ண முடியாது நீங்கள் நினைக்கும் பொழுது எடுத்துக்கிற ஓய்வு தான் மரணம். அதுதான் மரணம்.
தினசரி வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற ஓய்வு தூக்கம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற ஓய்வு மரணம். ஆழமா பார்த்தீங்கன்னா மரணம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சேர்க்கின்றது. மரணம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரசத்தை அதிகரிக்கின்றது. எல்லா செயலுமே, எல்லா நடவடிக்கையுமே, எல்லா நிகழ்ச்சியுமே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சேர்த்து கொண்டே இருக்கிறது எனும் பொழுது ஏதோ ஒரு ஞானத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா செயலுமே, எல்லா நிகழ்ச்சியுமே, எல்லாமுமே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சேர்த்து கொண்டே இருக்கிறது அப்படின்னும் பொழுது அப்புறம் எப்படி அந்த நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் துக்கமாக இருக்க முடியும்? மங்களமாகத்தான் இருக்க முடியும். அதனால் நடக்கின்ற எல்லாவற்றிலும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நடக்கின்ற எல்லாவற்றிலும் நமக்குள் எதது இணைக்கப்படுகின்றதோ அதை பார்த்து வாழும் பொழுது வாழ்க்கையே மங்களமானது என்று நாம் ஆழமாக புரிந்து கொள்வோம். இந்த மாதிரி வாழ்க்கை நடக்கின்ற எல்லாமே மங்களமயமானது தான் அப்படின்னு நினைக்கிறவர்களைத்தான் சிவத்தன்மையில் வாழ்கிறவர்கள் அப்படின்னு சொல்றோம். சிவம்னா என்னன்னா காரணமில்லாத மங்களத்தன்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் என்கிட்ட சொல்றது இல்லை சாமி, என் வாழ்க்கை அவ்வளோலாம் மங்களமா இல்லை. சில பேர் இல்லை, யாரை வேணா கேளுங்க உங்க வாழ்க்கை எப்படின்னு. யாரை வேணுமானா உங்க வாழ்க்கை எப்படின்னு கேளுங்க. எடுத்த உடனே அவங்க ஆரம்பிக்கிற முதல் வாழ்க்கை வார்த்தை என்னன்னா என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க உலகத்துல யாருமே கிடையாது சாமி. என் அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. அதில் கூட டாப் லீடிங், அதுலேயும் டாப்பில் தான் இருந்தாகணும். என் கஷ்டம் என் எதிரி கூட வரக்கூடாது சாமி. என் கஷ்டம் வேற யாராவது பட்டிருந்தாங்கன்னா எப்பவோ பைத்தியம் பிடிச்சிருக்கும். நமக்கு பிடிக்காத மாதிரி எல்லாருமே நம்ம வாழ்க்கையுடைய அறிமுகமாக இன்ட்ரடக்ஷனாக இதைத்தான் கொடுக்குறோம். கிடையாது. ஆழ்ந்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை துக்கம்னு நினைச்ச உடனே என்ன பண்ணுறோம், துக்கமாக நடக்கின்ற சம்பவங்களை மட்டும் எடுத்து 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 கோத்து பார்க்க ஆரம்பிச்சிடறோம். ஒரு தடவை வாழ்க்கையை துக்கம்னு முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு துக்கமான சம்பவங்களை மட்டுமே எடுத்து கோத்து பார்க்குற மனநிலை வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு சுகமான இனிமையான விஷயங்கள் நடந்தால் கூட இது எவ்வளோ நேரம் இருக்குன்னு யாருக்கு தெரியும், வெயிட் பண்ணுப்பா, ரொம்ப குதிக்காத, ரொம்ப ஆடாத. நம்மை நாமே துக்கத்தை நோக்கி, துக்கத்திற்காகவே, துக்கத்தை எதிர்பார்க்கின்ற மனநிலையோடைய துக்கத்துக்காகவே காத்து கொண்டிருக்கின்றோம். துக்கம் வரும்பொழுது இப்ப கரெக்டா லைஃப் இப்படித்தான் இருக்கும் தெரியும்பா. ஆனா வேற ஏதாவது ஒரு புது மாற்றமோ ஆனந்தமோ வருபடும் மாறுமா யாருக்கு தெரியுது எவ்வளவு நேரம் இருக்குன்னு. விடுப்பா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த சேனலை டியூன் பண்றீங்களோ அந்த சேனல் உங்க டிவியில தெரியும். அதே மாதிரி எந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வரும்னு மனசில் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுதான் வரும். வாழ்க்கையே ஆனந்தமயம் மங்களமயமானது அப்படின்ற உணர்வில் இருந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் சிவத்தன்மை பொங்குவதை காண்பீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை கஷ்டப்படுத்தி இந்த பிரபஞ்ச சக்திக்கு நடக்க வேண்டியது எதுவுமே இல்லை. காட் இஸ் நாட் அ சாடிஸ்ட், எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ சாடிஸ்ட். உங்களை துக்கப்படுத்தி அடைந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் இந்த பிரபஞ்சத்திற்கு எதுவுமே இல்லை. நீங்கள் மலர்வதற்காக இங்கு உருவாகி இருக்கிறீர்கள். உங்கள் மூலமாக பிரபஞ்சம் தன்னை பூர்த்தி செய்து கொள்ளுகின்றது. உங்கள் மூலமாக இறைவன் தன்னுடைய லீலையை நடத்தி கொள்ளுகின்றான். ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் இது. நீங்கள் விபத்தாக இங்கு வரவில்லை, ஒரு மிக அருமையான அதிசயமாக நீங்கள் பூத்திருக்கின்றீர்கள். அதாவது விபத்து அதிசயம் ரெண்டுமே எதிர்பாராததான், ரெண்டுமே எதிர்பார்க்காம நடக்கிறது தான். நடந்தது நல்லதுன்னு நாம நினைச்சா அது அதிசயம்னு சொல்லிக்கிறோம், நடந்தது கெட்டதுன்னு நாம நினைச்சா விபத்துன்னு சொல்லிக்கிறோம். ஆனா ரெண்டும் எதிர்பார்க்காம நடக்கிறது தான். அதை விபத்தாவோ அதிசயமாவோ பார்க்கறது நம்ம கையில தான் இருக்கு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விபத்தாகவும் பார்க்கலாம், அதிசயமாகவும் பார்க்கலாம். ரெண்டுமே எதிர்பார்க்காம நடக்கிறது தான். அது கெட்டதுன்னு நினைச்சீங்கன்னா என்னவா பார்ப்பீங்க, உங்கள் வாழ்க்கையை ஒரு மிக நீண்ட விபத்தா பார்ப்பீங்க. ஒருத்தர் கிட்ட சொன்னாரு, சாமி 24 வயசு வரைக்கும் நானும் என்னுடைய மனைவி ரொம்ப ஆனந்தமா இருந்தோம் அப்படின்னாரு.
நான் கேட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாரு. ரெண்டுமே எதிர்பாராதது தான், விபத்தாகட்டும் அதிசயமாகட்டும் நடப்பது அனைத்தையும் மங்களம் என்று நினைத்தோமானால் அது அதிசயம், நடப்பது அனைத்தையும் துக்கம் என்று நினைத்தோமானால் அது விபத்து. உங்க வாழ்க்கையை நீங்க விபத்தாகவும் எதிர்கொள்ளலாம், அதிசயமாகவும் எதிர்கொள்ளலாம். ஒவ்வொரு வினாடியையும் மங்களத்தன்மையோடு, ஆனந்தத்தோடு, பூரிப்போடு, புதுத்தன்மையோடு வாழ்க்கையை பார்ப்பவன் சிவனாகவே வாழுகின்றான், சிவத்தன்மையில் வாழுகின்றான். காரணமில்லாத மங்களத்தன்மை, உள் செல்லும் சுவாசம் மங்களம், வெளியேறும் சுவாசம் மங்களம், உள்ளுக்குள் பொங்கும் உணர்வு மங்களம், அத்துணையுமே ஆனந்தம், அத்துணையுமே இனிமை. நல்லா ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான், கொஞ்சம் ஸ்ரத்தையோடு வாழ்க்கையை ஆழ்ந்து பார்த்தல். மோதிரம் போட்டுக்கிற அளவுக்கு சொத்தை கொடுக்கலையேன்னு கடவுளை காலையிலிருந்து மாலை வரைக்கும் திட்டுற நாம, மோதிரம் போட்டுக்கிறத கட்ட விரலையாவது கொடுத்தியேன்னு நம்ம நம்புறதில்ல, கட்ட விரலை கொடுத்துருக்காரேன்றதுக்காக ஆனந்தப்படுறதில்ல, மோதிரம் போட சொத்து இல்லையேங்கிறதுக்காக காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் திட்டிகிட்டு இருக்கிறோம். எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ சாடிஸ்ட். இறை சக்தி நம்மை துக்கப்படுத்தி பார்ப்பதற்காக உருவாக்கவில்லை, நம் மூலமாக அது வாழுகின்றது, நம் மூலமாக அது நம்மை பூர்த்தி செய்து கொள்ளுகின்றது, நம் மூலமாக அது முழுமையை வெளிப்படுத்துகின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சில நேரத்தில் நான் பார்க்கறது ஒன்று, இந்த பெரியவர்களுடைய குழந்தைகள், சில பேருடைய குழந்தைகள் அவர்கள் நினைத்ததை பூர்த்தி செய்வார்கள், சில பேருடைய குழந்தைகள் அவர்களை பூர்த்தி செய்வார்கள். நாம் பிரபஞ்சத்தின் குழந்தைகள், பிரபஞ்சம் ஆனந்தத்தின் வெளிப்பாடு, ஆனந்தமாகத்தான் எல்லாமே இருக்க முடியும். நாம் ஆனந்தமாக வாழ்ந்தோமானால் பிரபஞ்சம் நம் மூலமாக எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறதோ பிரபஞ்சத்தின் இச்சையை நாம் பூர்த்தி செய்கின்றோம். அதாவது அப்பா சொத்தை எழுதி வச்சுட்டு ஏதாவது ஒரு கடமையும் வச்சுட்டு போயிருப்பார், இந்த சொத்தெல்லாம் உனக்கு தான்பா, ஆனால் வருஷத்தில் ஒரே ஒரு தடவை அண்ணாமலையாருக்கு ஒரு மண்டகப்படி நடத்திரு அப்படின்னு. அந்த கடமையை செய்தோமானால் சொத்தை அனுபவிப்பதற்கான தகுதி நமக்கு உண்டு, ஆனால் அந்த கடமையை செய்யலைன்னா சொத்தை அனுபவிப்பதற்கான தார்மீகமான தகுதி நமக்கு கிடையாது. இந்த பிரபஞ்சம் கடவுள் நமக்கு அளித்த சொத்து, அவர் நமக்கு இட்டிருக்கின்ற கட்டளை, ஆனந்தமாக வாழுங்கள், ஆனந்தமாக வாழுங்கள் என்கின்ற அவருடைய வில், அவர் கொடுத்த பொறுப்பை, ஜீவன் முக்தர்களாக வாழுங்கள் என்று அவர் கொடுத்த பொறுப்பை வாழ்வோமானால் இந்த பிரபஞ்சத்தை அனுபவிப்பதற்கான சுதந்திரம், தார்மீகமான உரிமை நமக்கு உண்டு. ஆனா அவர் சொன்ன மாதிரி ஜீவன் முக்தர்களாக நாம் வாழவில்லை என்றால் அவர் கொடுத்த இந்த சொத்தை அனுபவிப்பதற்கான எந்த விதமான தார்மீக உரிமையும் நமக்கு இல்லை. ஆழமாக ஆழ்ந்து இந்த சத்தியங்களுக்குள் பார்த்தீர்களானால் அடிப்படையாக சில விஷயங்கள் புரியும். வாழ்க்கை ஜீவன் முக்தனாக வாழ்வதற்காக அளிக்கப்பட்டது, அது வாழாமல், அவ்வாறு வாழாமல் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைக்கான காரணம் இந்த அகங்காரத்திற்கும் மமகாரத்திற்கும், வெளியில் நாம் காமிக்கிற பர்சனாலிட்டிக்கும் உள்ள நாம் வச்சிருக்கிற பர்சனாலிட்டிக்கு நடுவில் நடக்கிற சண்டை. இந்த சண்டைக்கு காரணம் எதை எடுத்தாலும் விமர்சித்து கொண்டே இருக்கின்ற மன அமைப்பு. இந்த மன அமைப்பு மாற வேண்டுமானால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாகவும் நமக்குள்ளே சேர்க்கப்படும் சாரத்தை கண்டு ரசிக்க தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொன்றின் மூலமாகவும் நமக்குள் ஏதோ ஒரு சாரம் சேர்த்து கொண்டே இருக்கப்படுகிறது, ஏதோ ஒரு ரசம் அழித்து கொண்டே இருக்கப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் கோத்ரூ பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்புமே, ஒவ்வொரு படியுமே ஏதோ ஒரு விஷயத்தை நமக்குள் இணைத்து விட்டு செல்கின்றது, ஏதோ ஒரு விஷயத்தை நமக்குள் மலர வைத்து விட்டு செல்லுகின்றது, ஏதோ ஒரு புரிந்து கொள்ளுதலை நம்முடைய வாழ்க்கையின் பாகமாக மாற்றிவிட்டு செல்லுகின்றது. இதை நாம் பார்க்க தெரிந்து கொண்டோமானால் வாழ்க்கையே மங்களம், மங்களத்திலிருந்து பொங்கி மங்களத்தன்மையாக வெளிப்படுகின்ற சத்தியம் என்பது புரியும். சிவத்தன்மை, சிவத்தன்மையில் வாழ்வதுதான் அருணாச்சலம் எனும் ஆனந்த சக்தியை உணர்வதற்கு ஆன அடிப்படையான தேவை. வழிபடுவது தவறல்ல,
உணராமல் வழிபடுவோமானால் அது சடங்காக மாறி, சடங்காக மாறுவது மட்டுமல்லாமல் சில நேரத்திலே வெறுமனே நேரத்தை வீணடிக்கும் செயலாக கூட மாறிவிடுகின்றது. உணராமல் வழிபாடு செஞ்சோம்னா அது பெருமைக்கான ஒரு விஷயமாக கூட சில நேரத்தில் மாறிடுது. ஒரு மதிப்புக்கான விஷயமாக கூட சில நேரத்தில் மாறிடுது. உணர்ந்து செய்யும் பொழுது மட்டும்தான் வாழ்க்கையின் சத்தியம் குறிபட துவங்குகிறது. உலக அதாவது எல்லா ஆன்மீக குழுக்கள், இயக்கங்கள், மதங்கள் எல்லாத்திலையுமே மூணு பாகம் உண்டு. ஒன்று இறுதியான சத்தியங்கள், இன்னொன்று அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்கான செயல்கள். இறுதியான சத்தியங்கள் அப்படின்னா என்னென்னா ஆன்மா, நாம் எல்லாரும் பரம்பொருளின் வடிவங்கள், இறுதியான சத்தியங்கள். நம்ம இந்து தர்மத்திலே உபனிஷதங்களை அந்த இறுதியான சத்தியங்கள்னு சொல்லுவோம். இன்னொரு பாகம் இருக்குது, எல்லா மதத்திலையும் உண்டு. இன்னொரு பாகம் என்னென்னா அதை தினசரி வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள், சடங்குகள், சத்தியங்கள், இறுதி உண்மைகள், செயல்கள், சடங்குகள். இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த சத்தியங்கள் இருக்கு கொடுக்குற இன்ஸ்பிரேஷனோடு அந்த செயல்களை செய்யாமல் நாம் போகும்பொழுது திரும்ப திரும்ப இந்த சத்தியங்களை நமக்கு நினைவூட்டுகிறவர்களை தான் குருமார்கள்னு சொல்லுவோம். அழகாக புரிஞ்சுங்க, சத்தியங்கள், செயல்கள். இந்த சத்தியங்களை நினைக்காம வெறுமனே செயலை மட்டும் செய்கிறது தான் சடங்குன்னு சொல்கிறது. சத்தியங்கிறது எல்லா இன்ஸ்பிரேஷன் ட்ரூத், அது செயல்முறைப்படுத்தப்படும் போது அதை புராணம்னு சொல்லுவோம், ஸ்மிருத்தின்னு சொல்லுவோம், ஆகமம்னு சொல்லுவோம். ஸ்ருதி உபனிஷத்துன்னு சொல்கிறது தான் சத்தியம், புராணம் ஆகமம்னு சொல்கிறது ஸ்மிருதி, நடைமுறை செயல்கள். சத்தியத்தை உணராமல் செயல்களை மட்டும் செய்யும் பொழுது அந்த சத்தியங்களை நமக்கு நினைவுபடுத்தி சத்தியத்தை உணர்ந்து செயலை செய்ய சொல்கிற நினைவுபடுத்துபவர்களைத்தான் குருமார்கள்னு சொல்கிறோம். இது எல்லா மதத்திலையும் இந்த மூணு உண்டு, இந்த மூன்று இல்லாத மதம் கிடையாது. philosophy truths, practical rituals, the people who remind, the preachers, the philosophical truths of the truths behind the practical rituals. நல்லா புரிஞ்சுங்க, அண்ணாமலை மூன்றும் உடையது, அண்ணாமலை மூன்றும் உடையது. சத்தியத்தின் வடிவாக இந்த மலையும், அந்த சத்தியத்தை தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற ஆகமமாக ஆலயத்தினுள்ளே அருணாச்சல லிங்கமாக இறைவனும், அது சடங்காக மாறாமல் மீண்டும் மீண்டும் சத்தியமாக அதை செய்வதற்காக நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதற்காக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழையடி வாழையாக வந்திருக்கின்ற ஞான பரம்பரையும் மூன்றும் உடையது அருணாச்சலம். மலையே சத்தியத்தின் வெளிப்பாடு, தினசரி நடவடிக்கைகளாக அந்த சத்தியத்தை உணரும் வாழ்க்கை முறையே ஆலயம். ரொம்ப அருமையா, மிக அருமையாக ஒரு ஆன்மீக புத்தகத்திலே கட்டுரையிலே சாமி படிச்சிருந்தேன். திருவண்ணாமலையிலே ஈஸ்வரன் மூன்று விதமாக வெளிப்படுவதாக அவர் மிக அருமையாக விளக்கியிருந்தார். அருணாச்சல புராணத்தையும் கோட் பண்ணியிருந்தார். இங்க ஈஸ்வரன் மலையாகவும் ஆலயத்தில் இருக்கும் லிங்கமாகவும் வாழையடி வாழை என இவ்வூரிலிருந்து ஞான பரம்பரையாகவும் வெளிப்பட்டு கொண்டே இருப்பான், உலகத்திற்கு கிடைத்து கொண்டே இருப்பான் அப்படின்னு மிக அருமையாக விளக்கியிருக்கின்றார். ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, சத்தியம், சத்தியத்தை தினசரி வாழ்க்கை முறையாக்கும் சடங்கு, சடங்கிலே மறைந்து விடாமல் சத்தியத்தை மீண்டும் மீண்டும் உணர்ந்து வாழ்வதற்காக நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஞான குருமார்கள் என்கின்ற மூன்றும் மலர்ந்தது இந்த அருணாச்சலம், மூன்றும் உடையது இந்த அருணாச்சலம். இந்த சத்தியங்களை ஆழ்ந்து உள்வாங்குங்கள், இந்த சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாறட்டும். ஒன்றுமில்லை, இந்த ஸ்ரத்தை நடப்பதெல்லாம் மங்களமானதுதான். இது ஒரு ஆழமான சத்தியம், நம்மளால் உடனடியாக ஏற்றுக்க முடியாது. ஒரு ரெண்டு நாள் உட்கார்ந்து இதை கான்டெம்ப்ளேட் பண்ண முயற்சி பண்ணுங்க, சும்மா தான் யோசிச்சு பாருங்க. இந்த இவர் கட்டாயமாக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இவ்வளோ மக்களை கூப்பிட்டு
மேடையில் உட்காந்து இவர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு கட்டசியோட யோசிச்சிங்கன்னா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். சொல்றத நம்புங்கன்னு கூட நான் சொல்லலை. இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இவ்வளோ பெரிய மைக்கை போட்டு அவர் ஏன்பா சொல்லணும், என்னப்பா அவசியம் இருக்கு? ஒரு சொல்றதுல ஒருவேளை உண்மை இருந்தாலும் தான் இருக்கலாம். அந்த அளவுக்கு கேட்டசியோட உங்கள் வாழ்க்கையை இன்னொரு முறை பரிசோதனை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் மிக கொடுமையான துக்கங்கள் என்று நினைக்கின்ற நிகழ்ச்சிகளை, நீங்கள் நினைக்கின்ற நிகழ்ச்சிகளை ஒரு முறை ஆழ்ந்து பரிசோதனை செய்து பாருங்கள். அதிலிருந்து கூட சத்தியமாக உங்களுக்குள் ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம், உணர்வு மாற்றம், புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங், சம் ஜூஸ் உடாபின் ஆடட், ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் சேர்க்கப்பட்டே இருக்கும். அது வியாதியாகட்டும், பொருளாதார இழப்பாகட்டும், எதுவாக வேண்டுமானாலும், உறவுகள் இழப்பாகட்டும், எந்த நிகழ்வாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை மீண்டும் ஒரு முறை பரிசீலித்து பாருங்கள். அந்த நிகழ்வின் மூலமாக ஏதாவது ஒரு மிகப்பெரிய பாடம் உங்களுக்குள் போதிக்கப்பட்டிருக்கும், உங்களுக்குள் மலர்ந்திருக்கும். இந்த ஒரு சத்தியத்தை உள்வாங்குங்கள் கட்டாயமா. இந்த ஒரு சில சத்தியங்களை உள்வாங்கி மன நினைச்சு பாருங்க. சும்மா ஈவினிங்கில் உட்காந்துருக்கும் பொழுது இல்லை ரிலாக்ஸ்டாக இருக்கும் பொழுது பெரிய பிரச்சனை. இந்த நவீன காலத்தில் மனுஷன் ரிலாக்ஸ்டாகவே இருக்கிறது, தனக்குள் தான் அமர்வது என்கின்ற நேரமே இல்லை. மனிதனுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, தான் தனக்குள் நிம்மதியாக அமர்ந்து சிந்திப்பதற்கான நேரம் இல்லாத உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பது. இந்த 21st century தான் மிக கொடுமையான நரகம். சிவிலைசேஷன் இஸ் ஃபேஸிங் அ வாஸ்ட் ஸ்பேஸ். அண்டர்ஸ்டாண்ட், வி ஹேவ் அ பெஸ்ட் பிளேஸ். பிளேஸை பொறுத்த வரைக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம பெஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டோம், ரொம்ப டெவலப் பண்ணிட்டோம். டேம்ஸ் என்ன, ரோட்ஸ் என்ன, பிரிட்ஜஸ் என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெவலப் பண்ணிட்டோம். ஆனால் பீப்புள் ஆர் ஆல் டிப்ரெஸ்ட். மனிதர்கள் மன அழுத்தத்திலே இருக்கிறார்கள், துக்கத்திலே இருக்கிறார்கள். சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருந்திருக்கலாம், ஆனால் மனிதர்கள் ஆனந்தத்திலே வாழ்ந்தார்கள், தனக்குள்ளே அவர்களாலே அமர முடிந்தது. மனிதனுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, உலகத்திலே நடந்திருக்கிற மிகப்பெரிய கொடுமை 21st நூற்றாண்டில் HIV கூட இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேன்சர் இல்லை, அதெல்லாம் கூட இரண்டாவது தரமான கொடுமைகள் தான். தீவிரவாதம் கூட இல்லை, அது கூட இரண்டாவது தரமான கொடுமை தான். முதல் தரமான மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, தனக்குள்ளே தான் அமருகின்ற அளவிற்கு, தனக்குள்ளே தான் நிம்மதியாக இருக்கின்ற அளவுக்கு மன அமைப்போ நேரமோ இல்லாத கொடுமையான சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது. சிவம் பபூவ தேதனு சிவா சரவியாதவதயானோருத்ரமிளயாத்தேருத்ரசிவாத்வநூரகோர பாபகாஷினி தயானஸ்தனு வாசந்தமயா கிரிசந்தாபிஜாதசீ யா விஷம் கிரிசந்தா. உங்களுக்குள்ள நீங்க உட்கார்ந்து உங்களை பார்த்து கான்டெம்ப்ளேட் பண்ணி ரீஜுவேட் பண்ணி ஃப்ளவர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் உங்களை சுயபரிசோதனை செய்து கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. அமர்ந்து சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ்னு சொல்லுவோம், உட்கார்ந்து உங்களை திரும்பி பார்த்து நம்ம வாழ்க்கையை ஏதாவது டெவலப் பண்ணிக்கலாமா, வேற ஏதாவது மாத்திக்கலாமா அப்படின்னு நினைக்கிறதுக்கான நேரமே இல்லை. இதுதான் மனிதனுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய கொடுமை. தன்னைத்தான் திரும்பி பார்க்க நேரமில்லாத வாழ்க்கை. ஏன்னா மீது எந்த பிரச்சனையிலிருந்து மனிதனை வெளியில் எடுத்துகிட்டு வந்து முடியும், ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரவே முடியாது. மீது எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் காரணம். HIVக்கு மேஜர் காரணம் என்ன? ஒழுக்கம் இல்லாதது. ஏன் ஒழுக்கம் இல்லை? தன்னைத்தான் திரும்பி பார்த்து மேம்படுத்திக் கொள்ளுகின்ற அளவுக்கு அவனுக்கு நேரம் இல்லை, மனமும் இல்லை, மனமும் இல்லை, நேரமும் இல்லை. தீவிரவாதத்துக்கு என்ன காரணம்? HIV என்ன காரணம்? அடக்க முடியாத ஆசை. தீவிரவாதத்துக்கு என்ன காரணம்? அடக்க முடியாத கோபம்.
ரெண்டுத்துக்குமே என்ன காரணங்க, ஆதி காரணம் என்ன? அடக்க முடியாத ஆசையாக இருந்தாலும், அடக்க முடியாத கோபமாக இருந்தாலும், அடிப்படை காரணம் என்ன? தன்னைத்தான் திரும்பி பார்த்து மேம்படுத்திக் கொள்ள இயலாதது. அதனால தயவு செய்து அடுத்த 10 நாட்கள் யார் யாரெல்லாம் என்னை குருவாக நினைக்கிறீர்களோ அவர்களிடமிருந்து நான் கேட்கின்ற குரு தட்சிணை இது. அடுத்த 10 நாட்கள் உங்களுக்குள் திரும்பி பாருங்கள். உங்களிடம் நான் கேட்கின்ற குரு தட்சிணை இதுதான். 10 நாட்கள் திரும்பி பாருங்கள். அடுத்த 10 நாட்களை எப்படி வாழ்க்கை மங்களமயமாக இருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள். நம்ப வேண்டியதில்லை, யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்தால் போதுமானது. உங்களுக்குள் புது மன அமைப்பை உருவாக்க துவங்குவீர்கள். மொத்த இந்த சத்சங்கத்தினுடைய பிரசாதம் என்னன்னா, இப்ப கோயிலுக்கு போனா ஒரு பிரசாதம் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்க இங்க வந்ததுக்கு, இந்த சத்சங்கத்திற்கு வந்ததுக்கான பிரசாதம் என்னன்னா, ஒரு புது மன அமைப்பை உங்களுக்குள் உருவாக்குவதற்கான விதையை எடுத்து சென்றீர்களானால் அதுதான் இங்கிருந்து நீங்கள் எடுத்து செல்லுகின்ற பிரசாதம். ஒரு முறை உங்களை திரும்பி பார்த்து ஒரே ஒரு விஷயங்கள், அதாவது உங்களை திரும்பி பார்த்தீங்கன்னா பல விஷயத்தை நீங்க மாத்திருவீங்க உங்களுக்குள்ள. திரும்பி பார்க்காம இருக்கிறதான் பிரச்சனை. நீங்க பல விஷயத்தை மாத்தணுன்ற பேராசை கூட எனக்கு இல்லை. உங்களை நீங்கள் திரும்பி பார்த்து உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை மாற்றுவீர்களானாலும் கூட இந்த தியான சத்சங்கத்தின் பிரசாதம் உங்களுக்கு கிடைத்து விட்டது. நான் 32 ஆண்டுகள் வாழ்ந்து கற்றதை உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கான திருப்தியை அடைவேன். கற்ற திருப்தியையும், கற்றதை உங்களுக்குள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட திருப்தியையும், வேற எதுவுமே இல்லை. மொத்த வாழ்க்கையின் சாரம் இதுதான். நீங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழ பிறந்தவர்கள். ஜீவன் முக்தி தான் வாழ்க்கையின் லட்சியம். உள் திரும்பி பார்க்க துவங்குங்கள். இந்த வினாடியிலிருந்து ஜீவன் முக்தி உங்களுக்குள் மலர் துவங்கிவிட்டது. அந்த உள்ள திரும்பி பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறது தான் அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த உத்வேகம் உங்களுக்கு வருவானால் இந்த நிகழ்ச்சிக்கு தீக்ஷைன்னு பேர். அதுக்கு பேர் தான் தீக்ஷை. தீக்ஷை வேற ஒன்றும் இல்லை. காதும் காதை வச்ச மாதிரி எதையோ ஒரு துணியை போட்டு புரியாத ஒன்றை சொல்வது தீட்சை கிடையாது. புரியாத ஒன்று சொல்வது தீட்சை கிடையாது. உங்களுக்குள் உங்களை நீங்களே திரும்பி பார்ப்பதற்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்குள் மலருமானால் இப்பொழுது நடந்ததுதான் தீட்சை. நான் சொன்ன வார்த்தைகள் தான் மந்திரங்கள். இவைகளை உள்வாங்குவீர்களானால் தீட்சை நடந்துவிட்டது. இதை உள்வாங்கலன்னா எத்துணை மந்திரம் ஜபித்தாலும், எத்துணை வேறு சடங்குகள் செய்தாலும், நேரடியாக அது உங்கள் வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றும் என்று எனக்கு தெரியாது. வழிபடுவது மட்டும் செய்யறது எப்படின்னா, யாரோ ஒருத்தர் ஒரு டம்ளர் பாலை கொடுத்து இது ரொம்ப அருமையான விஷயம், பெரிய நல்லது, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னார்னா, நீங்க அதை பூஜை ரூம்ல வச்சு தினமும் மணி அடிச்சு கற்பூரம் காமிச்சிட்டு இருந்தா அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்குமா? அதை குடிச்சு ஆனந்தப்படணும். அதனால் ஏற்படுகிற சக்தி உங்கள் உடலுக்குள்ளே பொங்க வேண்டும், மனதுக்குள்ளே பொங்க வேண்டும். அதே மாதிரிதான் அருணாச்சலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆனந்த சக்தி. வெறுமனே மணியடித்து கற்பூரம் காட்டுவதோடு மட்டுமல்லாமல், எப்ப பெரிய மணியடித்து கற்பூரம் காட்டணும், அந்த தத்துவத்தை உணர்ந்து நமக்குள்ளே ஆனந்தம் பொங்கும் பொழுது, ஆஹா இவ்வளவு ஆனந்தத்தை அளிக்கின்றாயே அப்படின்னு மணியடிச்சு கற்பூரம் காட்டி அந்த நன்றி உணர்வினாலே வழிபாடு நடைபெற வேண்டும். வழிபட்டு பொங்குகின்ற ஆனந்தத்தாலே வழிபாடு நடக்க வேண்டும். அதுதான் சத்தியம், அதுதான் இனிமையான உண்மையான வழிபாடு. ஆழமான இந்த சத்தியங்களை புரிஞ்சுங்க. வாழ்க்கையோட மொத்த சாரமும் இவ்வளவுதான். வேற எதுவுமே வாழ்க்கையினுடைய சாரம் இல்லை. பல்வேறு விஷயங்கள் என்ன வேணா நம்ம தேடிட்டு இருக்கலாம். ஜீவன் முக்தி தான் வாழ்க்கையின் சாரம். இன்னொன்று நம்ம கேட்கலாம், நான் ஜீவன் முக்தனானா என்னுடைய வேலையை விட்டுருவேனா, என்னுடைய தொழிலை விட்டுருவேனா, என்னுடைய இதில் விட்டுருவேனா, நானும் உங்களை மாதிரியே சன்னியாசி ஆயிடுவேனா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜீவன் முக்த தன்மைக்கும் சந்நியாசத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஜீவன் முக்தனாக ஒரு டாக்டர் இருக்கலாம், ஜீவன் முக்தனாக ஒரு பொறியாளர் இருக்கலாம், ஜீவன் முக்தனாக ஒரு சட்ட வல்லுநர் இருக்கலாம், ஜீவன் முக்தனாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த பதவியில் இருப்பவர்களும் ஜீவன் முக்தனாக வாழ முடியும். ஜீவன் முக்த தன்மையில் வாழும் பொழுது ஒரே ஒரு விஷயம்தான் நடக்கும்,
உங்கள் வேலையை விட்டுற மாட்டிங்க, உங்கள் சொத்தை விட்டுற மாட்டிங்க, உங்கள் உறவுகளை விட்டுற மாட்டிங்க, உங்கள் துக்கத்தை விட்டுருவீங்க, அவ்வளவுதான். இருப்பதை துறக்க வேண்டாம், இல்லாததை துறந்து விடுங்கள் போதும். இருக்கிறது எதையுமே துறக்க வேண்டாம், இருக்கிறதுனா உங்கள் சொத்து, உங்கள் பதவி, உங்கள் புகழ், உங்களுடைய உறவுகள், அதெல்லாம் எதையுமே துறக்க வேண்டாம். உங்ககிட்ட இல்லாதது அணை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அது என்ன? துக்கம், பயம், அச்சம். இருப்பதை துறந்தவன் சன்னியாசி, இல்லாததை துறந்தவன் ஜீவன் முக்தன். இல்லாதவளை துறந்து விடுங்கள் போதும், ஜீவன் முக்தர்களாக வாழுங்கள் போதும். இருப்பதை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லாததை துறந்து விடுங்கள். நம்ம கிட்ட இல்லாத பல விஷயங்கள் ஆனா பிடிச்சி பிடிச்சி வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒண்ணு துக்கம், பயம், அச்சம், இல்லாத விஷயம், ஆனா என்ன பண்றோம், அதை பிடிச்சி பிடிச்சி வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒண்ணு வந்துடும், நடந்துருமோன்ற துக்கத்துல இன்னைக்கே வாழ்ந்துட்டு இருக்க ஆரம்பிச்சிடறோம், இன்னைக்கே வாழ்ந்துட்டு இருக்க ஆரம்பிச்சிடறோம். துக்கத்தினால் அரிப்பெடுத்த மனமும், அதனால் பொங்கி எழுந்த வேதனையினால் நிறைந்து போன உடலும் வைத்து வாழ்ந்தது போதும், இன்று பிறக்கட்டும் உங்களுக்குள் புது வாழ்க்கை, இன்று மலரட்டும் உங்களுக்குள் புது வாழ்க்கை, அருணாச்சலம் எனும் ஆனந்த சக்தி உங்களுக்குள் மலரட்டும். ஆழமா புரிஞ்சுங்க, அருணாச்சலம் எனும் ஆனந்த சக்தி நமக்குள் மலரட்டும்னா என்ன அர்த்தம்னா, இன்றிலிருந்து ஜீவன் முக்தர்களாக வாழ துவங்குங்கள். ஒரே வழி என்னன்னா, என்ன நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் என்ன நடந்தாலும் அதை துக்கம்னு முத்திரை குத்தி ஓரமா எடுத்து போடாதீங்க. துக்கம்னு முத்திரை குத்தி ஓரமா எடுத்து போட்டீங்கன்னா அது என்ன சொல்ல வருது பார்க்க மாட்டீங்க. ஒருத்தரை விரோதின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்பீங்களா? நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தர் கிட்ட வந்து சொன்னாரு, சாமி 20 வருஷமா நானும் என் மனைவி சண்டை போட்டுட்டே இருக்கிறோம் சாமி அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு தரமாவது நீங்க அவங்க சொல்றதை கேட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல சாமி, அவங்க பேசும்போதே நான் பதில் பேச ரெடி ஆயிடுவேன் அப்படின்னாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல் ஒரு 2-3 மாசம் மட்டும்தான் உங்க கணவன் என்ன சொல்றாரு மனைவி கேட்கறாங்க, மனைவி என்ன சொல்றாருன்னு கணவன் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் ஒரு கருத்தை ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஒருத்தருமே ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றதை கேட்கறது இல்ல, அவங்க பேச ஆரம்பிக்கிறது கூட நம்ம பதில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடறோம். அப்படின்னா அவர்கள் சொல்வதை நாம் கேட்கறதே இல்லை. ஒருத்தரை பற்றி ஒரு கருத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னா, தயார் பண்ணிட்டீங்கன்னா, ஒருத்தரை விரோதின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொல்றதை நீங்கள் கேட்கறதே இல்லை, அவங்க சொல்றத ஆழ்ந்து பார்க்கறதே இல்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரோதின்னு முடிவு பண்ணிட்டீங்க, துக்கமயமானதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை எடுத்து வருகின்ற பாடங்களை எவ்வாறு கேட்பீர்கள்? உங்கள் வாழ்க்கை எடுத்து வருகின்ற சொற்களை எவ்வாறு பார்ப்பீர்கள்? அதை விட்டு வாழ்க்கை ஆனந்தமயமானது, வாழ்க்கையை ஆழ்ந்து பார்க்க துவங்குங்கள். வாழ்க்கையை ஆழ்ந்து பார்ப்பதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்றேன். வாழும் பொழுதே முக்தனாக வாழுதல், வாழும் பொழுதே மந்தமில்லாதவனாக வாழுதல். இந்த நாடே, நல்ல ஆழமா புரிஞ்சுங்க, இந்த நாடே ஜீவன் முக்தி என்கின்ற ஒரு லட்சியத்தின் மீது உருவாக்கப்பட்ட நாடு, ஒரே ஒரு லட்சியத்தின் மீது உருவாக்கப்பட்ட நாடு. ஆழமா புரிஞ்சுக்கோங்க, இன்னும் நமது நாடு தார்மீகமா இருக்குன்னா மேலை நாடுகள்ல, டெவலப்டு கண்ட்ரீஸ்ல போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத கவுண்டி இருக்காது, கவுண்டினா கிராமம் இருக்காது. நம்ம நாட்டில் 460,000 கிராமம் இருக்கு, ஆனா மொத்தமே 16,000 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. 460,000 கிராமங்கள், 14,000 போலீஸ் ஸ்டேஷன், 16,000 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம நாடு வெறும் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்டால இல்லை, தர்மா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்டால இருக்கு. மற்றும் ருத்ராபிஷேகம், ருத்ரர் என்றால் பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பவர் என்று பொருள். சிவபெருமானே ருத்ரர் எனப்படும் புதுப்பிக்கும் கடவுளாக அருளுகின்றார். வேதங்களின் மத்தியில் இந்த ருத்ரம் அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியின் மூலம் இறைவனை வழிபடுவது ஹோமம் எனப்படுகிறது. புதுப்பிக்கும் கடவுளான ருத்ரரை பிரார்த்தித்து ருத்ர ஹோமம் செய்யப்பட்டது. பல்வேறு சித்த மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் ஹோமத்தின் இந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அளிக்கிறது. ருத்ரஹோமத்தின் தொடர்ச்சியாக ருத்ராபிஷேகம்.
சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரங்களை ஓதிக்கொண்டே ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரருக்கு புனித அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவதே ருத்ராபிஷேகம். ஒரு வாழும் ஞானியால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த ருத்ராபிஷேகத்திற்கு நம்முடைய நேர்மறையான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தி உண்டு. ஆலயங்களும் ஆசிரமங்களும் தான் தர்மத்தை நடத்துகின்ற மையங்கள். தர்மா என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். 1 கோடி ஆலயங்கள் ஆசிரமங்கள் இந்தியாவிலே இருக்கின்றது. 1 கோடி தினந்தோறும் வழிபாடு நடக்கின்ற, எவ்ரி டே வேர் காங்கிரிகேஷன் ஹேப்பன்ஸ், தினந்தோறும் காங்கிரிகேஷன் வழிபாடு நடக்கின்ற ஆலயங்களும் ஆசிரமங்களும் இந்தியாவில் 1 கோடி இருக்கின்றது. அதனால்தான் இன்னமும் இன்னொரு முக்கியமான தகவல், இன்னமும் இந்தியாதான் மிக குறைந்த கிரைம் ரேட் இருக்கிற நாடாக இருக்கு. மிக குறைந்த கிரைம் ரேட். இது நான் சொல்றது எல்லாமே அறிவியல் பூர்வமான புள்ளி விவரங்கள், மிக தெளிவான புள்ளி விவரங்கள். காரணம் தர்மா என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். வேற ஒன்றும் இல்லை, நீ இப்படி பண்ணா உங்க அப்பாவை எல்லாம் திட்டுவாங்களப்பா, என்னப்பா பிடிவடுத்துற, உங்க அப்பாவை திட்டுவாங்களேன்னு ரோட்ல நம்முடைய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் பேசுகிற வார்த்தை தான் எல்லாரையும் தர்மத்தில் வச்சிருக்கு. தர்மா என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சைக்கெல்லாம் போக நான் விரும்பலை. அது வந்து என்ன சொல்றது, அதை இன்டலெக்சுவலாக இந்த வாத விவாதத்திலேயே என்ஜாய் பண்ணுற மக்களுக்கு விட்டுறலாம். இருக்கிறார்னு சொல்லி வாதம் பண்ணுறவங்க ஒரு குரூப்பு, இல்லைன்னு சொல்லி வாதம் பண்ணுறவங்க இன்னொரு குரூப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிறார் இல்லைன்னு வாதம் பண்ணுறதுக்கான பொருள் அல்ல, கடந்து உள்ளிருந்து அனுபவிக்க வேண்டிய உணர்வு. கடந்து உள் இருந்து அனுபவிக்க வேண்டிய உணர்வு. நாம கேட்கலாம், அப்ப ஏன் கடந்து உள்ளிருந்து அனுபவிச்ச ஞானிகள் கடவுள் இருக்காருன்னு சொல்றாருன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த கடவுள்ன்ற சத்தியத்தினாலே சமூகத்திலே சில கட்டுக்கோப்புகள், சில தர்மங்கள் இருக்கின்றது. அந்த சத்தியம் இருக்கிறதுனால சில, அதாவது தேருக்கு அச்சாணி மாதிரி, அந்த சத்தியம் பல்வேறு விதமான, அது தர்மா என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி சமூகத்திற்குள்ளே மிகப்பெரிய சமநிலையை வைத்திருப்பதற்கு அந்த சத்தியம் உதவுகின்றது. நாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும், அந்த சத்தியத்தை எடுத்து விட்டோமானால் அந்த சமநிலையை வைத்திருப்பது சாதாரண வேலை அல்ல, மிகப்பெரிய வேலை. அதனால் அந்த சத்தியத்தை வைத்திருந்தோமானால் தான் சமூகத்தின் சமநிலையை நம்மால் காப்பாற்ற முடியும். அந்த சத்தியம் இருப்பதனால்தான் அரசாங்கத்தினுடைய இந்த நீ லா அண்ட் ஆர்டர் வேலை ரொம்ப சுலபமாக இருக்கு. அந்த சத்தியம், கடவுளுங்கிற சத்தியம், தர்மம் நம்முடைய வாழ்க்கையின் பாகமாக மாறிவிட்டதனால்தான் இந்த சத்தியங்களை உள்வாங்கிறவங்க நேச்சுரலாக கிரிமினல் வேலைக்கு போக மாட்டார்கள். இயற்கையாகவே மனம் ஒரு ஆனந்தமயமான நிலையில் இருக்கும், ஜீவன் முக்தர்களாக வாழ்வார்கள். அதாவது தனித்தனியாக வெளியில் போலீஸ் வச்சு அவங்களை சூப்பரைஸ் பண்ண வேண்டியிருக்காது, அவங்க மனசுக்குள்ளேயே போலீஸ் வச்சு என்ன பண்ணுறோம், சூப்பரைஸ் பண்ணுற மாதிரி ஆயிருது. அதனால் கடவுளுங்கிற சத்தியம் கடந்து உள்ளிருக்க வேண்டிய, உள்ளிருந்து அனுபவிக்க வேண்டிய உணர்வு, அது நமது சமூகத்தை சமச்சீராக வைத்திருக்கின்ற மிகப்பெரிய இனிமையான ஆனந்தமயமான ஒரு சத்தியம். அதனால்தான் நமது முன்னோர்கள் இந்த சத்தியத்தை மீண்டும் மீண்டும் உயிரோடு வைத்திருக்க துவங்கி இருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 0802720284.